எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். ஆமென். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? மறுபடியும் என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றியுள்ள கண் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே, நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது கத்தரிந்தன் அருகில் இன்று நான் உனக்காயும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கத்தரிந்தன் அருகில் இன்று நான் உனக்காயும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, தேவன் என்னை கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, மறுபடியும் என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா செந்து சொல்லலாமா என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த கவியை நம்ம சொல்லி பாடலாம் நான் கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே நான் தனித்து நின்றபோது இருக்கிறேன் என்றாரே கர்த்தர் இந்த நடுவில் நின்று உன் கரத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே நான் தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாரே மறுபடியும் நான் கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே நான் தனித்து நின்றபோது இருக்கிறேன் என்றாரே கர்த்தர் இந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே கர்த்தர் இந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் தேவனால் நான் உயருவேன் தேவனால் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது நான் முடியாது என்றபோது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே சரி சொல்லாமா நான் முடியாது என்றபோது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது திடன்கொள் என்றாரே கர்த்தர் இந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன் உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே கர்த்தர் இந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன் உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே சேர்ந்து என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு மறுபடியும் என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது தேவன் என்னை ஆசீர்வதித்தால் மறுபடியும் என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம இன்னொரு பாடலையும் பாடி ஆண்டவரை ஆராதனை செய்யலாம் ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே ஹல்லேலூயா எல்லா வாயிலத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த நிலைமையில் ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை
ஆசீர்வதிப்பாரே துதி ஸ்தோத்திரம் இயேசு நாதா துதி உமக்கே என்றுமே சேர்ந்து சொல்லலாமா துதி ஸ்தோத்திரம் இயேசு நாதா துதி உமக்கே குரலாக ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே ஈசாக்கை ஆசீர்வதித்த சொல்லலாமா ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே ஆசீர்வதிக்கும் சேர்ந்து ஆசீர்வதிக்கும் தேவன் துதி ஸ்தோத்திரம் இயேசு நாதா துதி உமக்கே என்றுமே துதி ஸ்தோத்திரம் இயேசு ஆசீர்வதிப்பாரேன் பண்ணலாமா ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே மறுபடியும் ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே ஆசீர்வதித்த தேவ ஆசீர்வதிப்பாரே ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதி துதி ஸ்தோத்திரம் இயேசு நாதா துதி உமக்கே என்றுமே துதி ஸ்தோத்திரம் இயேசு நாதா துதி உமக்கே என்றுமே ஆசீர்வதி ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே யாவேசை ஆசீர்வதி
குரலாக துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே ஒரே குரலாக துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா துதி உமக்கே என்றுமே ஆசி துதிக்கும் தேவன் உன்னை ஆசி துதிப்பாரே ஆசி நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன். தேவ சித்தம் என் உள்ளம் பலமாக துணிக்கட்டும் அப்பா. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறட்டும் அப்பா. உன் சித்தம் நிறைவேற என நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நிறைவேற நான் என்னை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள் கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணால் சொல்லலாமா கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள் கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணா ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார் ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார் தெய்வ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைத்தீரே தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே தேவ சித்தம் சீத்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைத்தீரே தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே சொல்லலாமாம் பொன்னை போல மிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே ராணிக்குமேல் சோதித்திடான் தாங்கிட பெலனளிப்பான் ராணிக்குமேல் சோதித்திடான் தாங்கிட பெலனளிப்பான் ஒரே குரலாக சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைத்தீரேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைத்தீரேவசத்தம்
திறந்து ஹல்லேலூயா 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 கரங்களை உயர்த்தி ஒரே குரலாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் சொந்தமாகினார் இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் ஆமென் கரங்களை தட்டி பாடலத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் சொந்தமாகினார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் சொந்தமாகினார் இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தின் சொந்தமான சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாடலத்தின் சொந்தக்கார Hallelujah 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 பாடலத்தின் சொந்த
உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்வலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சென்று சொல்லலாமாம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா 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 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 மறவாமல் நினைத்திருப்பா, என்னை மறவாமல் நினைத்தீங்க ஆண்டவரே. இந்த கஷ்ட காலங்களில் எங்கள் மேல நீர் இரக்கமாக இருந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய கையின் பிரயாசங்களை தேவ நீர் ஆசீர்வதித்தீரப்பா. நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொன்றையும் தேவன் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தீரப்பா. இந்த இடுக்கமான காலங்களில் கூட அப்பா, இந்த கஷ்டமான நேரங்களில் கூட ஆண்டவரே தேவன் எங்களுக்கு நீர் துணையாக இருந்தீரே ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரை உதவி செஞ்சீரேப்பா, இதுவரை எங்களுக்கு உதவினீரேப்பா. இனியும் நீர் எங்களுக்கு உதவ வேண்டும் அப்பா. இந்த காலங்கள் முழுவதும் அப்பா, இந்த இடுக்கமான நேரங்களில் தேவன் எங்களுக்கு துணையா இரும் அப்பா. இந்த இடுக்கமான காலங்களில் தேவன் துணையா இருமாண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாமா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி நினைத்தீரையார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை குரலாக நன்றி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா,
இல்லாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அந்த வாசித்த இந்த வேத பகுதியை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. அநேக வார்த்தைகள் வாசித்தீங்க, அநேக வார்த்தைகளை கேட்டீங்க. அதில் குறிப்பாக ரெண்டே ரெண்டு வார்த்தை வசனத்தை மட்டும்தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். கூடுமானவரை இந்த வசனங்கள் எல்லாம்
தியானிக்கப்படுகிற வார்த்தைகளாகத்தான் உங்களுக்கு பிரசங்கமாய் வருகிறது. தியானத்தின் வசனமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. பிரசங்கம் என்பது ஒரே வசனத்தை வைத்து முழுமையாய் சொல்லிவிடலாம், அது வேற. அப்போ நாம் இப்போ கேட்குறது தியானத்தோடு கூடிய பிரசங்கம். இந்த வார்த்தை, இந்த வசனத்தில் தேவன் நம்மோடு கூட என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு செய்தி மூலமாக பார்க்க போகிறோம். எல்லோரும் இதுக்கப்புறம், இதுவரை உள்ளே வெளியே போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வெளியே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்னா தேவனுடைய வார்த்தையை சொல்கிற எனக்கும் அது கஷ்டம், கேட்டுக்கிட்டு இருக்க உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க பாரு, அவங்களுக்கும் அது டிஸ்டர்பாக இருக்கும். அப்பப்போ எழுந்திருக்கிறது, அப்பப்போ போகிறது, அப்பப்போ வர்றது, அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது. என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் கேட்டுக்கலேன். ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டுருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் நீ அப்பப்போ எழுந்து வெளியே போடணும்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுறேன்னு அர்த்தம் தெரியுமா? அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவரை நீ நோஸ்கட் பண்ணுறேன்னு அர்த்தம், அவமானப்படுத்துகிறேன்னு அர்த்தம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அவங்க சொல்ல நினச்சது ஒன்று கூட சொல்ல முடியாது, அந்த நினைவுகள்லாம் வேறு வேறு வேறையாக போயிடும். அதனால் நீங்கள் எல்லோரும் கவனமாக கவனிக்கணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு போகலாமா? அல்லேலூயா. இப்போது 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது 3வது, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அதுக்கு 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? ரொம்ப கம்மியாக போச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நாளாக ஆராதனைக்கு போகாதனால கம்மியாக போச்சுன்றீங்களா? நம்ம எப்போவுமே ஏசப்பா பிள்ளைங்க, எக்காலம் எக்காலம் தான் நாம். அல்லேலூயா. திரும்ப இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். போதும், நீங்கள் என்ன முடிவை எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை மற்றவங்க சொல்லலாம், மற்றவங்க நினைக்கலாம், மற்றவங்க கேட்கலாம். அவங்க சொல்கிறதெல்லாம் வேறு, கேட்குறதெல்லாம் வேறு, செய்கிறது எல்லாமே வேறு. ஆனால் தேவனிடத்திலே நீங்கள் வைத்திருக்கிற, தேவனிடத்திலே நீங்கள் கேட்கிற அந்த காரியம் தேவனிடத்தில் என்ன காரியத்தை வைத்து நீங்கள் நினச்சிருக்கிறீங்களோ, எதை எதிர்பார்த்துருக்கிறீங்களோ, எந்த முடிவு, இந்த முடிவு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ, அந்த முடிவை கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. தேவைகள் இல்லாத மனுஷனே கிடையாது, அது யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், பெரியவர்களானாலும், வயது முதிர்ந்தவர்களானாலும் அவர்களுக்கு தேவை இருக்கிறது. அந்த தேவையை யாரிடத்தில் கேட்குறாங்க? மனுஷனிடத்தில் கேட்குறாங்க, அது கிடைக்கல. மனுஷன் முகஸ்துதி பார்க்குறான், மனுஷன் சொல்கிற சொல் நேற்று சொன்னது வேற, இன்றைக்கு சொல்லுகிறது வேறவாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட அந்த காரியத்தை அவர் எந்த நாளிலும் மாற்றிக்கொள்ளாமல், நீ கேட்டுக்கொண்ட, நீ ஜெபித்த, நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதை மாற்றி கொடுக்கிறவராக அல்ல, அப்படியே உனக்கு கொடுக்கும்படியாக, அப்படியே அதை உனக்கு கொடுக்க போகிறார். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக. இரண்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வாசிக்கலாம். ஆமேன். ரெண்டாவது, உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேலே அவர் நினைச்சிருக்கிற நினைப்பு,
அந்த நினப்பு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுகிறார். மூன்றாவது, அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹலெலூயா. இப்போ இதுதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற அல்லது கேட்க போகிற வேத வசனம். இப்போ நல்லா கவனிங்க, நினைவுகள் நினப்பு, உங்கள் நினப்பு சொல்லல, நீ இவர் யோவான் சொல்லும் சொல்ற, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போது உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய நினைவுகளை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். உங்கள் நினைவுகள் எதை குறித்ததாக இருக்கிறது? உங்கள் நினைவில் என்ன நினைத்து இருக்கிறீர்கள்? உங்கள் நினப்பு எப்படிப்பட்ட நினப்பாக இருக்குது? ஒருவேளை உங்கள் முகத்தை நாம் பார்க்கலாம், உங்கள் முகம் எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் நினப்பு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அறிவார். நினைவுகளை அறிகிற அதிகாரம் சக்தி அவருக்கு மட்டும்தான் உண்டு. எந்த மனுஷனுக்கும் நினைவுகளை அறிகிற சக்தியை தேவன் கொடுத்து விடவில்லை. அப்படியானால் இந்த நினைவுகளை குறித்ததான உங்கள் நினைவுகள் ஓட்டம் என்ன, எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் நினப்பு எதை குறித்து நினச்சிட்டு இருக்கீங்க? எந்த நினப்பு உங்களுக்கு நினப்பாக இருக்குது? என்ன உங்கள் நினைவாக இருக்கீங்க? எந்த நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? இப்போ என்ன நினைக்கிறீங்க? என்ன செய்யலாம்? ஒருத்தர் கேட்குறார், ஒருத்தர் வர்றார், ஒருத்தர் இப்படி பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் கேட்குறாரு, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ என்ன செய்யலான்னு நினைக்கிற அப்படி கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய காரியத்திலும் அவன் தோற்றத்துக்கு உள்ள, அவன் சரீரத்துக்கு உள்ள அவனுடைய நினைவுகள் என்று ஒன்று உண்டு. அந்த நினைவுகளை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதை நினைவுகளை குறித்து பாருங்கள். இது தேவனுடைய நினைவு. என்ன தெரியுமா தேவனுடைய நினைப்பு? தேவன் உங்கள் மேலே வச்சுருக்கிற நினப்பு என்ன தெரியுமா? நீங்கள் தேவன் பேரில் வச்சுருக்கிற நினப்பு என்னன்னு நீங்களே உங்களுக்கே தெரியும். தேவனை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, தேவன் உங்களுக்கு, நீங்கள் எப்படி தேவனை எப்படி நினைக்கிறீங்க, தேவனை எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க, உங்கள் நினப்பில் தேவன் எங்கே இருக்கிறாரு என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு நான் எங்கே வச்சுருக்கேன் எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எங்கே வச்சுக்கிறீங்கன்னு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது தேவன் உங்களை எங்கே வச்சுருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் யோசிக்க வேண்டிய யோசனை, நினைவுகளை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனுஷனும் அவன் நினைவில் தேவன் எங்கே இருக்கிறார். கஷ்டம் வருது, அப்புறம் தான் கஷ்டம் வரும்போது தான் சில பேர் நினைப்பாங்க, ஐயோ கர்த்தர்கிட்ட இருந்ததாக கூட விடுதலை கிடச்சிருக்குமே. ஒரு சில சந்தோஷம் இருக்கும்போது கர்த்தரை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. எப்பா ஆண்டவரை மகிமைப்படுத்துப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம் கம்முனு, அப்புறம் பார்த்துக்கலாம் கம்முனு சொல்கிறேன்ல என்று சொல்லி சொல்லுகிறவர்களை கூட நாம் கேட்டிருக்கிறோம். ஏன்? அவர்கள் நினைவுகள் சந்தோஷமாக இருக்கும்போது தேவனை தேடுகிறதில்லை. கஷ்டம் வரும்போது தான், யாரும் தீர்த்து வைக்க முடியாத கஷ்டம் வந்துடுச்சு, யாராலையும் விடுவிக்க முடியாத கஷ்டம் வந்துடுச்சு, அப்போ தான் தேவன் அவர்களுக்கு தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை என்ன நினைத்திருக்கிறாய், என்னவாக நினைத்திருக்கிறாய், எங்கே வைத்து அவரை நினைத்திருக்கிறாய் என்பதை இன்று நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய நினைவை கவனியுங்கள். மூன்றாவது பகுதி, அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கான நினைவுகள். தேவனுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதுன்னா, உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறது தான் அவருடைய நினைவு. எப்போ பொழுது போனால், பொழுது விடிஞ்சால் அவர் என்ன நினைக்கிறாரு, உனக்கு எப்படியாவது சமாதானத்தை கொடுத்துடணும், நீ எப்படியாவது சமாதானமாக வாழணும், நீ எப்படியாவது நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் என் தேவனுடைய நினைவாக இருக்கிறது. ஹலேலூயா. நீ என்ன நினைக்கிற, நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்கெல்லாம் எப்படின்னா போட்டோம் அப்படின்னு நினச்சினா உன்னை குறி, அது உன் நினைவுகள், அது மனுஷீக நினைவுகள், அது மனுஷனுடைய நினைவுகள். அருமையானவர்களே, உங்கள் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நீங்களும் இருப்பீர்கள். அலேலூயா. இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்தே சொல்ல விரும்புகிறேன். ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். தாவீது சவுலுக்கு பயந்து காடுகளிலே மலைகளிலே குடியிருக்கிறான், ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனோடு கூட ஏறக்குறைய 400 பேர் அவனோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அரசாங்கத்தில் கடன்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள்,
ஒதுக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லோரும் அங்கிருந்து அரசாங்கத்துக்கு தப்பித்து தாவீது கிட்ட போய் சரணடைகிறார்கள். தாவீது அவர்களுக்கு ஸ்போர் பயிற்சி எல்லாம் கொடுத்து கடன்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் நிர்பந்தமானவர்கள் நிர்கதியற்றவர்கள் இவர்களை எல்லாம் வீரர்களாக மாற்றுகிறான். கவனியுங்கள், அவர்கள் நினைவுகள் அரசாங்கத்தை விட்டு அரசாங்கத்துக்கு ஒதுக்கி ஓடிவிட்டா ஓடிவிட வேண்டும், எங்கேயாவது ஓடிவிட வேண்டும். அரசாங்கத்தின் நிர்பந்தம் தாங்க முடியவில்லை, அரசாங்கம் செய்கிற கொடுமையை தாங்க முடியவில்லை, அரசாங்கம் கொடுக்கிற கடன் வாங்கின இடத்துல வட்டி கட்ட முடியவில்லை, கடன் பிரச்சனை, ஓடிவிடுகிறேன் என்று சொல்லி ஓடிப்போனவர்கள், துரத்தப்பட்டவர்கள், ஓடிப்போனவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து தாவீதினிடத்திலே சங்கமம் பண்ணுகிறார்கள். அதாவது அவனிடத்தில் போய் சேர்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் சேர்த்து ஓடி வந்தவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அரசாங்கத்துக்கு விரோதமானவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களையும் போர் வீரர்களாக மாற்றுகிறான். அல்லேலூயா. நாம் கூட தேசத்தில் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்கள் உறவுகள் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், உங்களுடைய உற்றார் உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். ஏன், கடன் பிரச்சனை தாங்க முடியாமல், வயிற்று வலி தாங்க முடியாமல், தலைவலி தாங்க முடியாமல், பிரச்சனை தாங்க முடியாமல், கஷ்டம் தாங்க முடியாமல், கண்ணீர் தாங்க முடியாமல், எத்தனை போராட்டம், ஐயோ நான் எத்தனை, நான் மட்டும் எவ்வளவு தாங்குவது என்று சொல்ல முடியாத வேதனையோடு கூடத்தான் இயேசுவினிடத்தில் வந்தாய். அப்படிப்பட்ட உங்களை தேவன் வீரர்களாக மாற்றி வைத்திருக்கிறார், கோழைகளாக அல்ல. அல்லேலூயா. அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அப்படித்தான் தாவீதினிடத்தில் போனவர்கள் வீரர்களாக மாற்றப்பட்டார்கள். அப்பொழுது காடுகளிலே ஆடு மேய்த்து ஒதுங்கி இருக்கும் பொழுது அங்கே நாபால் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவனுடைய ஆடுகளை அந்த காட்டிலே மேய்த்து கொண்டிருந்தான். நாபாலுடைய ஆடுகளை இவர்களும் பார்த்து கொண்டார்கள். அந்த நாபாலுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை. அவன் ஆடு ஒன்றும் கெட்டு போகவில்லை, திருடு போகவில்லை. அவர்கள் ஆடுகளை இந்த காட்டில் பதுங்கியிருக்கிற இவர்களும் அதை கவனித்து கொண்டார்கள். அவரிடத்திலிருந்து எந்த பொருளையும் அவன் ஆட்டை எடுக்கவில்லை. ஒரு நாள் இவன் அந்த ஆடுகளை விற்கும்படியாக வியாபாரிகள் கொடுக்கிறான். அப்பொழுது தாவீது ஒரு ஆள் அனுப்புகிறான், நீ ஆடு இதில் வைத்து மேய்த்து கொண்டிருக்கு, இந்த ஒரு வருஷ காலமாக நீங்கள் ஆட்டை மேய்ச்சிங்க, வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க இந்த வியாபாரம் பண்ணுவாங்க, ஆட்டை தேர்ச்சியான குட்டிகளாம் விற்க வேண்டிய ஆடுகள்லாம் பொறுக்கி எடுத்து அதையெல்லாம் விற்றுருவாங்க, அதுக்கப்புறம் சிறு கன்றுகளை திரும்ப வளர்ப்பாங்க, அது ஒரு வருஷம் பார்த்து அதையும் விற்பாங்க. இப்படி தான் ஆடு மேய்க்கிறவருடைய வருமானம். அப்படி இருக்கும்போது அந்த நாபால் ஒரு நாள் அவனுடைய ஆடுகளை விற்க வேண்டிய நேரம் வந்தபோது விற்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் தாவீது ஒரு ஆளை அனுப்புகிறான். தாவீது ஆள் அனுப்பி, உங்கள் ஆடுகளெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், உங்கள் ஆடுகள்லாம் நாங்கள் பராமரித்தோம், திருட்டு போகாமல் இருந்துச்சு, அதனால் தாவீது அனுப்பி வைத்தார். அப்படின்னா ஒரு ஆடு கொடுத்தாக்கா காணிக்கையாக ஒரு ஆடு கொடு அப்படின்னு அனுப்பி வச்சார். அவன் கொடுக்காமல் மிகவும் அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பினான். அப்பொழுது கவனிங்க, அங்கே நாபாலுடைய நினைவுகளும் இங்கே தாவீதுனுடைய நினைவுகளும் பாருங்கள். இதுவரையிலும் அவனுக்கு நம்ம எந்த கெடுதலும் கொடுக்கல, அதனால் அவன் கட்டாயம் உதவி செய்வான்னு இவன் நினச்சான். அவன் என்ன செய்தான், உனக்கு ஏற்றுக்கடா நான் உதவி செய்யணும்னு அவன் நினச்சான். நடந்தது என்னன்னு சொன்னால், அப்போது வேலைக்காரர்கள் நடுவில் இருக்காங்க. வேலைக்காரங்க சொல்கிறாங்க, அவங்க எஜமானிக்கிட்ட, அதாவது நாபாலுடைய மனைவிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அம்மா, இந்த தாவீதுங்கிறவர் ஆடு மேய்க்கும் பொழுது எங்களுக்கு நிறைய உதவியாக இருந்தார், ஆட்டெல்லாம் பார்த்துக்கிட்டார், நாங்களாம் ஆட்டெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து மடக்கி கொடுத்தாருமா, அவர் ஒரு ஆட்டை கேட்டான்ச்சாரு, ஐயா ஒரு ஆட்டை கொடுக்க மாட்டேன்ட்டாருமா, அவர் கோபமாக வராரு இப்போது அப்படின்னு சொல்லி அவருடைய நினைவுகளை அங்கே பகிர்ந்து கொள்கிறார்கள். வேலைக்காரருடைய நினைவுகள், எஜமானுடைய நினைவுகள், தாவீதுடைய நினைவுகள், இங்கே அந்த எஜமான் நாபாலுடைய மனைவி நினைவுகள். அவள் என்ன பண்ண தெரியுமா, உடனே ஒரு கழுதையில் சேணம் வைத்து சில அத்திப்பழங்கள், சில பகவடைகள், சில கறி, ஆட்டுக்குட்டியை ஒன்று சமைச்சு எடுத்துக்கிட்டு எதிர்கொண்டு வந்தாள். அவளுடைய நினைவுகள். இப்போ எல்லாருடைய நினைவுகளும் ஒரே மாதிரியானது அல்ல. இங்கே வந்திருக்கிற உங்கள் நினைவுகள் கூட ஒரே மாதிரியானது அல்ல, உங்கள் நினைவுகள் வேறு. ஆனால் தேவன் பேரில் நீங்கள் வைக்கிற நினைவு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அப்படியானால் இந்த நினைவுகளை பாருங்க. அந்த அம்மா, அந்த நாபாலுடைய மனைவி என்ன பண்ணுச்சு, தாவீதை சமாதானப்படுத்துவதற்காக அந்த சமாதான நினைவோடு கூட அவர் வருகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நினைவும் என்னவா இருக்கிறதாம், தீமைக்கானதல்ல, அது எப்படிப்பட்டது, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. தேவன் மாத்திரம் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கலன்னா இன்னைக்கு எத்தனை பேர் உயிரோடு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் விரல் விட்டு தான் எண்ணணும். அநேகர் வந்த துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், இதனால் எப்போ நம்ம செத்து போயிருப்போம். ஐயோ இந்த போராட்டமான வாழ்க்கை, ஐயோ இந்த ஆள் கூட வாழ முடியாது, ஐயோ இந்த பொம்பளை கூட வாழ முடியாது, ஐயோ இந்த பிள்ளைங்க கூட வாழ முடியாது, இந்த பேரண்ட்ஸ் கூட வாழ முடியாது என்று சொல்லுகிற அநேகர் இருக்கிறார்கள். இந்த ஆள் சரியான ஆளே கிடையாது, இந்த பொம்பளை சரியான பொம்பளையே கிடையாது, இந்த குடும்பம் சரியான குடும்பமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அநேகர் நினைவுகள் வேற வேதனையாக இருக்கும். அதே நேரத்தில் தேவனை தேடும்போது எல்லாருடைய நினைவும் ஒரே நினைவாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. என்ன நினைச்சு துதிக்கிறாங்க, கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே, வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. அல்லேலூயா. இங்க அவர்களுடைய நினைவு என்ன, எல்லாரும் ஏகமாய் கர்த்தரை துதிக்கிறதான நினைவுகள். அல்லேலூயா. அப்படியானால் தேவன் உங்கள் எதிர்கொண்டு வந்து, உங்களை எதிர்கொண்டு வந்து, உங்களை எதிர்கொண்டு வந்து உங்கள் நினைவுகளை அவருடைய நினைவுகளாக, சமாதானத்தின் நினைவுகளாக நினைத்திருக்கிறார். ஆகினால் நாம் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் ஒரு பக்தன் சொல்கிறார், நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை. நாம் நிர்மூலமாகாது இருப்பது தேவன் அவருடைய சமாதானத்தின் நினைவுகளினால் நாம் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகினால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறுபடியும் ஞாபகத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே நீங்கள் என்ன எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, எதை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, என்ன சம்பவிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீங்களோ, என்ன கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை கொடுக்கும்படியாக. ஆமேன். அதை கொடுக்கும்படியாக. அடுத்தது அவர் சொல்கிறார் பாருங்க, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற நினப்பு எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லுகிறார். உங்களை குறித்து நான் நினச்சிருக்கிற நினப்பு எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியல, தேவன் வச்சிருக்கிற நினைவுகளை உங்களுக்கு தெரியல, தேவன் வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தெரியல, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியல. அதை தான் சில பேர் போக்கி கொண்டிருக்கிறீங்க, வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அதை தவிர்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர் நினைவுகள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே. தேவன் அவருடைய நினைவில் இருப்பது என்ன தெரியுமா, நீங்கள் நன்றாயிருக்க வேண்டும் என்பதே. தேவன் தன் நினைவிலே வைத்திருப்பது நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதே. தேவன் தம்முடைய நினைவிலே வைத்திருப்பது நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பங்கு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. அல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. கவனிங்க, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு வருதா, வந்துச்சுன்னா அதில் வேதனை வராது. அப்போ வேதனையோடு கூட ஆசீர்வாதம் வருதுன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டார், அதை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அதுதான் அந்த முதல் அந்த வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று சொல்லி, அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. 12வது வசனத்தில், அப்பொழுது நான் உங்கள் பேரிலே வைத்திருக்கிற சமாதானத்துக்கான நினைவுகளின் பொழுது
நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு. ஹலேலூயா. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நான் உங்கள் மேலே சமாதானமாக இருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூடி வந்து என்னை நோக்கி தொழுது கொள்வீர்கள் அல்லது ஆராதனை செய்வீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அலேலூயா. நீங்கள் ஆராதனை செய்வீர்கள், நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் என்னை ஆராதனை செய்து என்னை நோக்கி விண்ணப்பம் செய்வீர்கள். ஆராதனை செய்யறது மட்டும் கிடையாது, ஆண்டவரே துதிப்பேன் 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 சோத்தரிப்பேன் ஆராதிப்பேன் சொல்லிட்டு போகிறது மட்டும் கிடையாது, என்னை நோக்கி உங்கள் தேவைகளை உங்கள் வேண்டுதலை உங்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பமாக என்னிடத்தில் வைப்பீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், அதை செய்வேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நினைவுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய நினைவை பார்த்தீங்கன்னா அவ்வளவும் மோசம். மனுஷனுடைய நினைவை அறிந்து கொள்ள ஆசைப்படாதீங்க, மனுஷனுடைய எண்ணத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படாதீங்க. ஏன்னா அது அவ்வளவும் அக்கிரமம் நிறைஞ்சது தான். ஒருவேளை வெள்ளையாக இருப்பேன் நான், என் நினைவுகளில் என்ன இருக்குதுன்னு ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொருத்தரையும் வெட்டி பொதிக்கணும் அப்படின்ற நினைவுகள் கூட இருக்கலாம். ஆனால் தேவன் நினைவு அப்படி கிடையாது. தேவனுடைய நினைவு எப்படி தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் கர்த்தர் அறிவார். அது தீமைக்கானதல்ல, நன்மைக்கு ஏதுவானது, அது ரட்சிப்புக்கு ஏதுவானது, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அல்லேலூயா. இந்த 12வது வசனத்தில் நீங்கள் கூடி வந்து என்னை நோக்கி தொழுது கொள்வீர்கள். என்னது பார்த்தீங்களா? நீங்கள் கூடி வந்து தொழுது கொள்வீர்கள், என்னை நோக்கி விண்ணப்பம், அதாவது ஆராதனை. முதல்ல தொழுது கொள்வது ஆராதனை, விண்ணப்பம் ஜபம், மூணாவது அதை நான் கேட்பேன். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜபத்துக்கு வருவாங்க, கரெக்டாக செய்திக்கு வருவாங்க, கரெக்டாக ஆராதனை காணிக்க நேரத்தில் வருவாங்க. ஏன் தெரியுமா? அப்போ தான் மக்கள் போய்கின்னு வந்திருப்பாங்க, அந்த சந்தில் உள்ளே வந்துடுவாங்க. உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது, உங்களை யாருக்கும் பனிஷ் பண்ண போகிறதே கிடையாது. ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு ஒன்று கேட்க போகிறது கிடையாது, ஏன் இந்த நேரம் வந்தேன்னு கேட்க போகிறதே கிடையாது. ஆனால் தேவன் உன் நினைவை அறிந்திருக்கிறார். அங்கே என்ன செய்தாங்களாம் அவர்கள்? நீங்கள் கூடி வந்து, முதல்ல கூடி வந்து என்னை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதனை செய்யணுங்க. பாட்டு பாடுறது எதுக்கு? அவங்களுக்கு வேறு வேலையில் ஏதோ ஒன்று பாடிக்கின்னுக்குறாங்கன்னு அப்படி அர்த்தமா? இல்லை, தேவனை பாடல் மூலமாய் ராகம் மூலமாய் இசை மூலமாய் அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும்? கூடி வரணும் முதல்ல. அப்போது அந்த ஆராதனையில் நீங்களும் ஆராதனையை செய்ய வேண்டும். எல்லோரும் பாட்டு பாடிட்டுருப்பாங்க, ஒரு சிலர் மட்டும் பாட்டே பாட மாட்டாங்க. இப்படி பார்க்குறதும் இப்படி பார்க்குறதும் இப்படி பார்க்குறதும் இப்படி பார்க்குறதும் எதையாவது ஒன்று சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இது சேட்டை, என்ன சேட்டைன்னா பிசாசு பண்ணுற சேட்டை. அவங்க பாருங்கள், கை தட்ட மாட்டாங்க, பாட்டு பாடவே மாட்டாங்க. ஏன்? கேட்டதை திரும்பி பாட முடியாதா? பாடக்கூடாதா? ஆனால் பாட முடியாது, பாட விட மாட்டான் சாத்தான். இங்கே வந்த உங்களை வர விட்டதே பெரிய தப்பு, நீ வேறு அங்கே போய் பாடிட்டு வேறு இருக்கிறியா அப்படின்னு கேட்பான். ஆராதனைக்கு வர விட மாட்டாங்க. ஆராதனை தேவனுடைய மகிமை விளங்குகிற நேரம், ஆராதனை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். அந்த ஆராதனை நேரத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட். ஆராதனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அற்புதங்கள்லாம் நடக்கும். ஆராதனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவியானவர் பேசுவார், இது இன்னாருக்கு சுகம் கொடுக்குறேன்னு சொல்லுவார், இன்னாருக்கு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லுவார். நான் ஒரு முறை ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது அநேக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறேன். ஒரு அருமையான இந்து சகோதரர், இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரர், இதுவரையிலும் இயேசு தெரியாத ஒரு சகோதரர், அவர் ஆலயத்துக்கு அதான் அப்போ தான் புதுசாக முதல் முறையாக வரார். அவர் வந்ததை கூட நான் பார்க்கல. கண்ணை மூடி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கேன், சோத்திரம் அல்லேலூயான்னு பாடிக்கிட்டு இருக்கோம். அப்போது பாடிட்டு இருக்கும்போது நிறுத்தி அவர் உள்ளே வந்து என்டர் ஆகிறார், கால் வைக்கிறாரு. நான் நிறுத்தி நான் சொல்கிறேன், நான் சொன்னேன்னா அவர் சொல்கிறார், நான் நீங்கள் சொன்னீங்க என்னன்னு சொன்னால், இங்கே புதுசாக வந்திருக்கிற ஒரு சகோதரன் ரகசிய இடத்துல ஒரு கட்டி இருக்கிறது, டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணார் ஆப்ரேஷன் பண்ணணும்னு, அது ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். இயேசு சொல்கிறாரு, இந்த கட்டி இப்பொழுது மறைந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார் என்று. அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, நான் அதான் நான் சொன்னது எனக்கு உண்மையிலே ஞாபகத்தில் இல்லை.
ஆனால் தேவன் சில நேரத்தில் ஆராதனை நேரத்தில் இப்படி சொல்கிறது உண்டு தான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்னா அந்தாலும் கிறிஸ்துவராக தான் என்னை மகிமைப்படுத்துறதுக்காக சொல்லலாம், அந்தாலும் கிறிஸ்துவர்கிட்ட அப்போ தான் புதுசாக வர்றாரு. புதுசாக வந்தவர் போய் பின்னாடி அப்போல்லாம் பாத்ரூம் பின்னாடி, அது இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்போ கூரை கொட்டாவில் கட்டி வச்சுருந்தோம், சுற்றி தட்டி கட்டி வச்சுருந்தோம். அவர் போய் செக் பண்ணி பார்க்குறாரு, ரகசிய இடம்னு சொன்னேன் இல்லையா, அதனால் போய் ரகசியமாக செக் பண்ணி பார்க்குறாரு. ரகசிய இடத்த ரகசியத்தை மாதிரி செக் பண்ணி பார்க்கணும், அதனால் அங்கே போய் செக் பண்ணுறாரு, அந்த கட்டியை காணும். அலேலூயா. டாக்டர் சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணால் அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன இடம் எந்த இடம்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். டாக்டர் சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணால் உயிராக்கு ஆபத்து கூட வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னார். அதனால் ஆப்ரேஷன் பண்ணாமல் தள்ளி 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 மாத்திரை மருந்து மாத்திரை மருந்து மாத்திரை மருந்து போட்டு தள்ளிக்கிட்டு வந்தார். ஏதாச்சமாக அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு வந்தவர், அவர் சர்ச்சைக்கு, அவர் ஏற்கனவே அவங்க சொந்தக்காரர் ரட்சிக்கப்பட்டவர், அவர் மூலமாக அவர் சர்ச்சைக்கு வர்றாரு. வந்து தான் பாரு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காரு. வந்து வாசலில் காலை வைக்கும் பொழுதே கர்த்தர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். என்ன பேசுகிறார் தெரியுமா, அருமையான சகோதரனே, உனக்கு ரகசிய இடத்துல ஒரு கட்டி இருக்கிறது, நீ டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. இயேசு சொல்கிறாரு, அதை கட்டியை மறைய செய்கிறார் என்று சொல்லி. இதெல்லாம் நடந்துச்சுன்னா நடந்துச்சு. அந்த சகோதரன் எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுன்னு போன பிறகு அவர் அது வரை கட்சியில் இருந்தார், இல்லை எல்லாம் ஜெபம் பண்ணி பிறகு அவர் போக மாட்டார், வந்து ஜெபம் பண்ணின்னு போக மாட்டார்ன்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் சொல்கிறார், கடைசியாக எல்லோரும் போயிட்டு போய் சுற்றி பிடிச்சி பார்த்துட்டு, ஐயா இது மாதிரி யான்னு சொன்னார். நான் சொன்னது அப்படி திரும்ப சொன்னார். அப்போது தேவன் ஏன் நீங்கள் ஆராதனையில் கலந்துக்கணும்னு சொன்னால், தேவன் தன்னுடைய நினைவுகளை அறிந்து கொள்வதற்கு ஆராதனை ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கெலாம் ஆராதனை முடிஞ்சு அப்போ எல்லோரும் அந்த உட்கார்ற நேரத்தில் எழுந்து நிற்கும் போது உள்ளே வந்து உட்காந்துக்குவாங்க. இது எதுக்கு, யாருக்கு பயப்படுற நீ, யாருக்கு நீ பயப்படணும், யாருக்கு நீ பயப்பட வேண்டிய, நீ லேட்டாக வந்த ஷூட் பண்ணிருவேன் சொன்ன ஷூட் பண்ணுறாங்களா உன்னே, இல்லை தடியத்து ஓங்கி உன் மண்டமேல அடிச்சாங்களா, இல்லை சவுக்கு எடுத்து 40 அடி ஒன்றுக்குரிய 40 அடி அடிச்சாங்களா, இல்லை. ஆராதனை என்பது தேவனை தொழுது கொள்ளும் போது தேவனுடைய உங்கள் நினைவுகளை தேவன் அறிந்து கொள்வதற்காக ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை தேவன் தொழுது கொள்ள வேண்டுங்க. ஆராதனை கூடி வரணும், முதல்ல கூடி வர்றது எல்லாம் சில பேர் விட்டுடுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஜபத்துக்கு வர்றதையே, இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன என்னன்னா கொரோனா ஒரு சாக்கு. அப்போ உங்களுக்கெல்லாம் கொரோனா கிடையாதா, நீங்களாம் ஏன் அப்படி வந்தீங்க, உங்களுக்கு கொரோனா பயம் கிடையாதா, அவ்வளோ திமிர் பிடிச்சிக்கலாம் நீங்களாம், அப்படி கிடையாது. உங்களுக்கு தெய்வ பயம் இருக்குது, அதனால் தெய்வ சமூகத்தில் இருக்கிறீங்க. அவங்களுக்கு தெய்வ பயம் இல்லை, அதனால் தெய்வ சமூகத்தில் இல்லை. இதுதான் வித்தியாசம், இதுதான் நினைவுகள். உன் நினைவுன்னா தெய்வ பயம், அவங்க நினைவுன்னா கொரோனா பயம். அதுதாங்க வித்தியாசம். நான் எனக்கு இயேசு போதும், செத்தாலும் போதும், செத்தாலும் சாவறேன், அப்படி தானே வந்திருக்கீங்க. அவங்களுக்கு என்னென்னா ஐயோ கொரோனா வந்து செத்துருவேன், நீ வரலனாலும் செத்துருவேன். அல்லேலூயா. கொரோனா வந்துச்சுன்னா நீ ஆலயத்துக்கு போனாலும் செத்துருவேன், போகலனாலும் செத்துருவேன். ஆனால் நீ ஆலயத்துக்கு போனால் தேவனுடைய நினைவு உன் மேலே இறங்கும். தீங்கு கல்ல, அது சமாதானத்துக்கான நினைவாய் மாறலாம் அல்லவா. அல்லேலூயா. அப்போ நம்ம நினைவுகள் எப்படிப்பட்டது, அதாவது நான் ஒரு சில சொன்னேன், சில பேர் ஆராதனைக்கே வரல அவங்க நினைவை சொன்னேன், சில பேர் ஆராதனை நேரத்தில் முடிகிற நேரத்தில் வராங்க அவங்க நினைவை சொன்னேன், சில பேர் காணிக்க நேரத்தில் உள்ள வராங்க அவங்க நினைவை சொன்னேன், சில பேர் செய்திக்கு மட்டும் வராங்க அவங்க நினைவை குறித்தும் சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நினைவு எப்படியோ அப்படி தான் நீங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் நடக்கும். ஆனால் ஆராதனை எதுக்கு, தேவனை தொழுது கொள்ளும்படியாக, தேவனை சொன்ன சொல்கிறேன் தொழுது கொள்வது, தேவனை கும்பிடுறதுக்காக. நீ வந்தது எதுக்கு வந்த, இப்போ நீங்கள் ஏன் வந்த, இன்றைக்கி இந்த மாதம் முழுக்க ஊரடங்கு அதிகமரிச்சு நாத்திக்க மட்டும் ஊரடங்கு வச்சுருக்காங்களே, ஏன் வந்த அப்படின்னா, தேவனை ஆராதிக்கும்படியான உன் நினைவுகள் நிறைந்திருக்கிறபடியால் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அது ஆராதனைக்கு கூடி வரணும். அல்லேலூயா. ஆராதனைக்கு கூடி வரணும், ஆராதிக்கணும், அதுக்கு பிறகு ஜெபிக்கணும், முதல் ஆராதனை. இந்த ஆராதனையில் நாம் எப்படி இருக்கிறோம், சில பேர் கைத்தட்டி பாடுவாங்க, சில பேர் கையும் தட்ட மாட்டாங்க பாட்டும் பாட மாட்டாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டிப்பாக நின்றுக்குவாங்க,
போஸ்ட் கம்ம மாதிரி நாய் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி நிற்கிறீங்க? கையை காலை அசைத்து ஆராதனை பண்ணுங்க. கை தட்டமும் இல்லை, அப்படியே கையை அசைத்து பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை துதிக்கணுங்க. நம்ம உயிரோடு இருக்கிறோம், கை கால் அசைவு இருக்கணும், கை தட்டணும். யாரு அந்த பாட்டை கவனிச்சிக்கல, அந்த அந்த ஆராதனை பண்ணல. எப்படி ஆராதிக்கணும்? ஓசையுள்ள சத், எப்படிங்க? ஓசையுள்ள கைத்தாளத்தோடும், அப்புறம் பேர் ஓசையுள்ள கைத்தாளத்தோடும். எப்படி துதிக்கணும்னா கை தட்டி, இந்த ஒரு ஒரு பாட்டு கிட்டிங்க, எல்லாரும் கை தட்டி பாடுங்க. அந்த எனக்கு ரொம்ப அந்த இசையை விட அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையில் சொல்கிறேன், உங்களை புகழறதுக்காக, புகழ்ச்சியாக உங்களை உங்களை முழுகிறதுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். இதுவரையிலும் நான் பார்த்ததில்ல, கேட்டதில்ல, இன்றைக்கி நீங்கள் கைத்தட்டி பாடின ஒரு பாடல், அந்த பாட்டில் மறந்துச்சு டக்குன்னு என் நினைவுக்கு வரல. அந்த பாட்டுக்கு நீங்கள் பாடின அந்த பாட்டு, அந்த கைத்தட்டுறது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆச்சு. தாளம் தாளம் தவறாமல் பா தட்டினீங்க, பாட்டு ராகம் தவறாமல் பாடினீங்க. அப்போ யோசித்து பாருங்களேன், என் நானே இவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னா தேவாதி தேவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். ஆமாங்க, ஒரு மனுஷனே, ஒரு மனுஷன், நான் சாதாரணமான ஆள், நானே இவ்வளோ சந்தோஷப்பட்ட அந்த பாட்டை கேட்டு, எப்பா எங்கள் மக்கள் இவ்வளோ முன்னேறி இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டேன்னா, உங்கள் தகப்பன், உங்கள் ஆண்டவர், உங்களை ரட்சித்தவர், உங்களுக்கு சமாதான நினைவுகளை நினைத்திருக்கிறவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் தெரியுமா? அலேலூயா. அப்பா அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அப்படியானா நீங்கள் கவனமாக கவனிக்கணும். நாம் இந்த ரெண்டா 12வது வசனத்தில் பாருங்கள், நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு. அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா கூடி வரணும், அத்தரை ஆராதனை செய்யணும். கூடி வரணும், கர்த்தரை ஆராதனை செய்யணும். கூடி வர்றது எதுக்கு? ஆராதனை செய்வதற்கு. நம்ம கூடி வந்தது ஏதோ ஒன்றுத்துக்காக இருக்கக்கூடாது. ஏதோ பாஸ்டர் பார்க்க வந்தேன், சில பேர் கேட்டிங்கன்னா, ஐயா நான் உங்களுக்காக தான் சர்ச்சைக்கு வந்தேன், நான் என்ன ஹீரோவா, விஜயா, ரஜினியா, கமலா, என்ன என்ன நினச்சிட்டு வந்தீங்க அப்படி? சரி, ஸோ என்னை யாரும் சொல்லலை இதுவரலாம், சோத்திரம், அதுக்காக நன்றி சொல்கிறேன். சில நேரம் சில பேர் பாஸ்டர் ஐயா பாஸ்டர் ஐயா உங்களை தான் ஐயா பார்க்க வந்தேன். ஒரு ஊழியக்கார் சொன்னார், மோகன் சி லாசரஸ் எனக்கு பிடிச்ச ஊழியக்காரில் அவர் ஒருத்தர். அவர் அவரை திருப்பத்தூரில் உபவாசிச்சு வைப்பார். அப்போது அந்த உருவ உபவாச ஜபத்துக்கு வந்தவங்களாம் சொல்லுவாங்களாம், பிரதர் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்வாங்களாம். அவர் சொன்னாராம், என்னை பார்க்குறதுக்கு இங்கேயே வரணும், ஆண்டவரை பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை பார்க்க இங்கேயே வரணும், இப்போ ஏன் வரணும், எதுக்கு வந்தேன் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக. உங்கள் நினைவுகள் மாறணும். இப்போது உங்கள் நினைவுகள் என்ன நினைவாக இருக்கிறது? எதை எதை குறித்து உங்கள் நினைவுகள் இருக்கிறது? தேவனை குறித்த ஆராதனை, ஜபம், பயம் இல்லை உங்கள் நினைவுகளில், தேவன் இல்லை உங்கள் ஜபங்களில், தேவன் இல்லை. அதனால தான் இன்னும் பதில் கிடைக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன பார்க்கவோ, சபையை பார்க்கவோ நீங்கள் வந்திருக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்கும்படியாக மனசு விட்டு உள்ளம் மகிழ்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நீங்கள் வந்தது. முதல் பார்த்தீங்களா, நீங்கள் கூடி வர வேண்டும். ரெண்டாவது, தொழுது கொள்ள வேண்டும். முதல்ல கூடி வரணும், கூடி வரும்போது வரணும், அடுத்தது கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். மூன்றாவது பாருங்கள், என்னை நோக்கி ஜபம் பண்ண வேண்டும். விண்ணப்பம்னா ஜபம், ஜபம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணால் எப்போ நீ கேட்க போகிறேன்னு காது கொடுத்து கேட்டு இருப்பேன்றாரு. என்ன சொல்ல போகிறேன், என்ன கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டு இருப்பேன்னு சொல்கிறார். அதுதான் அவருடைய நினைவு. உன்னுடைய நினைவு இப்போ மாறணும். உன்னுடைய நினைவுலாம் என்ன தெரியுமா? ஆ போனால் போகுது, டைம் 9 ஆச்சு, ஆ போனால் போகுது, 9:20 ஆச்சு, போனால் போகுது. என்னென்னா 9:30 தான் சில பேர் வீட்டிலேருந்தே கிளம்புவாங்க, 10 சில பேர் கிளம்புவாங்க. இப்போ பாட்டு பாதி முடிகிற நேரம், இப்போ போனால் சரியாக இருக்கும். எதுக்கு சரியாக இருக்கும்? இல்லை எதுக்கு அந்த அந்த தேரம் எதுக்கு சரியாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க? எதுக்கு அந்த டைம் சரியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க? எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. எது தெரியுமா நீங்கள் செய்ய வேண்டியது? எல்லோரும் கூடும்போது நீங்கள் கூடணும்,
எல்லாரும் ஆராதனை செய்யும்போது நீங்கள் ஆராதனை செய்யணும். ஏங்க செய்யணும் அப்படின்னா, தேவன் உங்களோடு கூட பேசவோ இடைப்படவோ அந்த நேரம் தான் சரியான நேரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிங்கிறமே, இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னே ஆராதனை நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவங்க, பேய் பிடிச்சி வந்தவங்க இப்போ செய்தி இருக்கும்போது கம்முன்ட்டு உட்காந்துருப்பாங்க. அதே நேரத்தில் பாட்டு பாடி ஆராதனை செய்யும்போது அவங்க சும்மா இருப்பாங்களா? பேய் பிடிச்சவங்க இடத்த போட்டு ஒரு பெரட்டு பரப்பி அந்த இடத்த ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்? ஆராதனை செய்யும்போது ஆண்டவர் வருகிறார், அவர் மகிமைப்படுகிறார், அந்த இடத்துல சாத்தானுக்கு இடமில்லை. அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் ஐயா ஆராதனை. கூடி வாங்க, அவரை தொழுது கொள்ளுங்க. கூடி வாங்க, ஆராதனை பண்ணுங்க. உங்கள் நினைவுகளை மாற்றிக்குங்க. இன்றைக்கி உங்கள் நினைவுகள் என்னவா இருக்கிறது? ஒரு மணி நேரம் ஆராதனைக்கு போனால் போதாதா? நீ இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லையா? பாட்டுக்கு பாடி முடிஞ்ச பேர் போனால் போதாதா? நீ ஆண்டவர் ஆராதிக்கவே மாட்டியா? ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருது. சென்னையில் நான் ரட்சிக்கப்பட்ட சபை, பல்லாவரத்தில் ஏசிய சபையில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த பாஸ்டர் பேர் ஸ்டீபன். அவர் பெரிய ஊழியக்கார், நல்ல பெரிய ஊழியக்கார். அவர் ஒரு பத்திரிக்கை நடத்தினார், நம்ம வந்து சாரோனின் ரோஜான்ற பத்திரிக்கை நடத்துகிற மாதிரி அவர் ஒரு பத்திரிக்கை நடத்தினார், பாலும் தேனும் என்ற பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை பேர் பாலும் தேனும். ஒரு நிமிஷம், அல்லே சொல்லமா. அந்த பத்திரிக்கை பேர் பாலும் தேனும். இப்போ நம்ம பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா செய்தி, இவர் யார், இவரை பற்றி அப்படின்னு சில தலைப்புகளை வச்சுருப்போம். அதே போல் அவர் பேப்பரில், அவர் பத்திரிக்கையில் தலைப்பு வச்சுருந்தார், என்ன தெரியுமா? பிரதர் முறுமுறு, பிரதர் முறுமுறு. அப்படின்னா எங்கே இருந்தாலும் முறுமுறுக்கிறவர் அவர் பேர், அதனால் அவர் பேர் பிரதர். அவர் பேருக்கு அவர் ஒரு பிரதரு. அவருக்கு ஏன் முறுமுறுன்னு பேர் வச்சுக்கிறாருன்னா, முறுக்கு இல்லை, முறுமுறு. என்ன, ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுவார். என்னப்பா பாட்டு எப்படி, என்ன பாட்டு பாடிட்டாங்க அவங்க, இப்படி பாடிருக்கலாம் அப்படின்னு வரான். என்னப்பா உங்கள் பாஸ்டர் எப்படி செய்தது, அவர் என்ன செய்திருந்தார், இன்னும் கொஞ்சம் அப்படி மாற்றி எடுத்துருக்கலாம். எதையும் நல்லதாகவே சொல்ல மாட்டாராம். அப்படிப்பட்ட ஒரு பிரதர், அடுத்த சபைக்கு போகிற ஒரு பிரதரும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. சோத்திரம் பிரதர், அவரும் சோத்திரம் பிரதர், ரெண்டு பேரும் சோத்திரம் பண்ணாங்க. அப்புறம் என்னப்பா சர்ச்சுக்கு போனியா, ஆ போனேன். நீ போனியா, ஆ போனேன். என்னப்பா என்னென்ன பாட்டு பாடினாங்க, அது வந்து நல்லா அருமையாக பாடினாங்கப்பா, இன்னும் நல்லா மக்கள்லாம் பார்த்தேன் உற்சாகமாக இருந்தாங்க, நல்லா அருமையாக பாடினாங்க. ஆனால் நான் தான் கொஞ்சம் பாட்டு பாடுற நேரத்தில் என்னால் போக முடியல, பாட்டுலாம் முடிச்சுட்டு பேர் போனேன். பிரதர் முறுமுறு எப்போ போனாராம் சர்ச்சுக்கு, பாட்டுலாம் முடிஞ்ச பேர் போனாராம். நீங்கள் பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வந்துட்டீங்க இல்லையா, நீங்கள் அது பிரதர் முறுமுறு கிடையாது, அவர் மட்டும்தான் அவர். நீங்கள் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது பார்த்தீங்களா, அடுத்து சரிப்பா பாட்டு தான் போச்சு, காணிக்கை எவ்வளோ போட்டேன் அப்படின்னாரான். காணிக்கை போடணும்னு நினச்சேன், நான் போகிறதுக்குள்ளே காணிக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்களா, சரி அதுக்கப்புறம் எங்கே எழுந்து போய் நான் போட்டேன்னா நான் லேட்டாக வந்தேன்னு பாஸ்டருக்கு தெரிஞ்சிடும், அதனால் நான் போய் போடல அப்படின்னாரான். சரிப்பா, உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர்ப்பா சாட்சி சொன்னாங்க, அதுதான் சொன்னேன் கொஞ்சம் லேட்டாயிடுச்சுன்னு, கொஞ்சம் லேட்டாயிடுச்சு, அதனால் என்ன பண்ணேன் நான், அந்த சாட்சி சொன்னவங்கள நான் பார்க்கவே இல்லை. அப்போ இவர் எப்போ தான் வந்தார், சாட்சி சொல்லும்போது கூட இவர் வரவே காணோம். அப்புறம் அப்போ எப்படி தான்ப்பா, எப்போ தான்ப்பா போனேன், அதெல்லாம் அப்புறமா தான்ப்பா போனேன் அப்படின்னா, சரி இன்னைக்கு என்ன செய்தி உங்கள் சர்ச்சில் பா, இதுவரையிலும் இப்படிப்பட்ட செய்தியை நான் கேட்டதே இல்லைப்பா அப்படின்னாரான். பா அப்படி பாஸ்டர், ஐயோ அவ்வளோ வல்லமையான பாஸ்டர், அவர் எங்கள் பாஸ்டர் தாங்கிறாரு, என்னாயா பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு மனுஷங்களை நினச்சிக்கின்னு சொல்கிறாரான். அப்படியாப்பா உங்கள் பாஸ்டர் அப்படியா பிரசங்கம் பண்ணார், ஆமாங்க, என்ன பிரசங்கம், ஆனால் பறக்கிற பிரசங்கங்க பா, ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பு மாறி இருந்துச்சுங்க அப்படின்னா. என்னப்பா பிரசங்கம் பண்ணார், இல்லை நான் லேட்டாக போனேன்னா ராத்திரி வேறு கண்ணு முடிச்சேன்னா அங்கே போய் உக்காந்தோன்னா அவர் பேச எனக்கு நல்லா தூங்கி போட்டேனா, அதனால் அவர் என்ன பேசினார்னு கேட்கவே இல்லை
அப்படின்னா அப்போதான் இதான் அவர் கேட்ட பிரசங்கம், நல்ல அனல் பறக்க பிரசங்கம். எப்படி தெரியுமா? தூங்கின்னு இருந்தார் வந்ததுலேருந்து, அதான் அவர் அனல் பிரசங்க பிரசங்கம். நீங்கள் யாருன்னா அப்படி இருக்கீங்களா? இருந்தா தயவு செய்து மாற்றிக்குங்க. அல்லேலூயா. பிரதர் முறுமுறு அடுத்தது அவர் பண்ண வேலையை சொல்கிறேன். சரிப்பா, ஆராதனைக்கு போல, ஜபமும் பண்ணல, காணிக்க போடலை, சாட்சியை கேட்கலை, செய்தியும் கேட்கலை, அப்போ என்ன கர்மத்துக்கு தான் நீ சர்ச்சைக்கு போனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், சரிப்பா எல்லாரும் ஜபம் முடிச்ச பேர் எல்லோரும் கை குலுக்குவாங்களே, எத்தனை பேருக்குப்பா கை குத்துட்டு வந்த அப்படின்னாராம். அது வந்து எல்லாருக்கும் கை கொடுக்கணும்னு தான் ஆசை எனக்கு. இதில் ஒருத்தர்கிட்ட அந்த சகோதரிக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன், அது எங்கே பார்த்து சபையில் என்னை கேட்டுற போது அசிங்கமாகிடும் இல்லை அப்படின்னு சொல்லி சபையில் என்னை கேட்டுற போதுன்னு பயந்து ஜபம் முடிஞ்ச செய்தி முடிஞ்ச உடனே நான் எழுந்து ஓடியாந்துட்டேன். அப்போனா அவர் எப்போ அவர் எப்படி ஜபம் பண்ணிக்கிறார் பார்த்தியா? முடிகிற ஜபத்தில் கூட அவர் இல்லை. அப்போ எதுக்கு அவர் சர்ச்சைக்கு போனார் பிரதர் முறுமுறு? அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன பாட்டு பாடுறாங்க இவர் யார்? பிரதர் முறுமுறு, பிரதர் சிஸ்டர் முறுமுறு. பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், நான் அவர் அவர் எழுதுந்தார் அப்படியே சொல்கிறேன். சிஸ்டர் முறுமுறுவா, பிரதர் முறுமுறுவான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பாட்டை சரியாக கேட்கறது கிடையாது, ஆராதிக்கிறது கிடையாது. இன்னும் ஆராதனை பண்ணாங்க, டுங்கு டுங்கு டுங்குன்னு வாசினுக்கிறாங்க, என்னமோ பாட்டிக்கின்னுக்குறாங்க. ஒரு பாட்டாவது எங்கன்னா விளங்குதா? அப்படின்னா இவங்க இல்லைன்னு அர்த்தம். இருந்தால் இயேசுவை குறித்து சொல்லும்போது வார்த்தைகள் இயேசுவை குறித்ததான வார்த்தைகள், வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளானபடியால் எனக்கு தெரியாது விளங்காதுன்னு சொல்ல யாராலையும் முடியாது. அல்லேலூயா. அப்படியானா இவர் என்ன என்ன பண்ணலன்னு அர்த்தம்? ஆராதனை நேரத்தில் இவர் இல்லைன்னு அர்த்தம், காணிக்கை நேரத்தில் இவர் இல்லைன்னு அர்த்தம், செய்தி நேரத்தில் இவர் இல்லைன்னு அர்த்தம், சாட்சி நேரத்தில் இவர் இல்லைன்னு அர்த்தம், கடைசி ஜப நேரத்துலையும் இப்படிப்பட்ட விசுவாசி இருந்தா என்ன அப்படின்னு நான் நினைக்கல, ஆண்டவர் நினைப்பாரா மாட்டாரா சொல்லுங்க. ஆண்டவர் இவன்லாம் ஒரு விசுவாசி, இவன் என்னை நேசிக்கிறவன், இவன் என்னை நம்பி இருக்கிறான், நான் இவனை ஆதரிக்கிறேன் அப்படின்னு தேவன் ஒரு அவரு நினைவுகளில் இப்படி இருக்குமா? யோசித்து பாருங்களேன். தேவன் நினைவுகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உங்கள் நினைவுகளை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நினைவு நினச்சி பாருங்கள் கொஞ்சம், உங்களை நினச்சி பாருங்கள், நீங்கள் யாருன்னு நினச்சி பாருங்கள் தெரியும், நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு நினச்சி பாருங்கள் தெரியும். இன்றைக்கே நம்ம மாறிட்டோம்னு சொன்னால் உன் நினைவும் தேவன் நினைவும் ஒன்றா மாறிடும். அல்லேலூயா. தேவன் நினைக்கிறத நாம் செய்கிறவங்களாக இருக்கணும், தேவன் நினைக்கிறத நம்ம செய்கிறவங்களாக இருக்கணும். நீங்கள் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சாமுவேல் சிறு பிள்ளையாக ஆலயத்தில் இருக்கிறான், ஏலி ஊழியக்காரர் அவனுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஏலியினுடைய ஆதரவில் சாமுவேல் சிறு பிள்ளையை கொண்டாந்து காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததுனால, பொருத்தனை பண்ணதுனால அவனை ஆலயத்தில் விட்டாங்க. அவன் ஆலயத்தில் இருந்துக்கணும், ஆலயத்தில் தங்கிக்கணும், ஆலயத்தில் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கணும், ஆலயத்தில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கணும், ஆலயத்தில் ஜெபிக்கணும், ஆலயத்தில் இருக்கணும், ஆலயத்தை சுத்தம் பண்ணணும், ஆண்டவரோடு மட்டும்தான் வாழணும். அதுதான் சாமுவேலுக்கு வேலை. இப்போ பாருங்கள், அவன் அப்படியே அவங்க அம்மா பொறுத்தினபடி ஜபம் பண்ணுறது, ஆண்டவரோடு கொடுக்குறது, ஜபம் பண்ணுறது, ஆண்டவரே கதின்னு கிடக்கிறான். எது கிடைச்சாலும் சாப்பிட்டு ஆண்டவரேன்னு ஜபம் பண்ணிகிட்ருக்கான். இந்த நேரத்தில் கர்த்தர் பாருங்கள் அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. சின்ன பையன் இல்லையா, ஆண்டவர் பேசுறதும் மற்றவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் தெரியல, ஆண்டவர் பேசுறதுக்கும் மற்றவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் தெரியல. அவன் நினைவுகளில் தேவன் தான் பேசுகிறாருன்னு நினைக்க தெரியல. உடனே ஓடி போய் தாத்தா ஊழியக்கார பார்த்து, ஐயா ஐயா சோத்திரம் கூப்பிட்டீங்களா ஐயா? இல்லைப்பா போய் பார்த்துக்க அப்படின்னாரு. வயசான ஒரு தாத்தா, இல்லைப்பா நீ போய் பார்த்துக்க அப்படின்னாரு. இவனும் போய் பார்த்துக்கணும். மறுபடியும் ஆண்டவர் அவனை கூப்பிட்றாரு, சாமுவேல் அப்படின்னார். ஒரு திரும்பி ஓடிடுறான், ஐயா ஐயா என்ன கூப்பிட்டீங்களா? இப்படி ஒரு 2-3 முறை கர்த்தர் கூப்பிட்றாரு. இது இவனுக்கு விளங்கலை, கர்த்தர் கூப்பிட்றது விளங்கலை, கர்த்தர் நினைவுகளை அறிந்து கொள்ள முடியல. ஏன்னா சிறு பிள்ளையாக இருக்கிறான். சிறு பிள்ளையாக இருந்து கர்த்தரை அறியாது இருக்கிறான் என்றால் தவறில்லை. நீங்கள் இவ்வளவு வளர்ந்தும் கர்த்தரை அறியாமல் இருப்பது தவறு. அல்லேலூயா. அவன் நினைவுகளை கர்த்தர் அங்கே பார்க்குறாரு. பார்த்து 3வது முறை போய் சொல்கிறான்,
அப்போ தான் ஊழியக்கார் யோசிக்கிறாரு, ஒருவேளை கர்த்தர் இவங்ககிட்ட பேச நினைக்கிறாரா. அவர் நினைவுகளை யோசிக்கிறான் பாருங்க. அப்போ தான் ஊழியக்காருக்கு அந்த நினைவு வருது. அந்த நினைவின்படி அப்பா இந்த முறை யாருன்னா கூப்பிட்டா என்ன சொல் தெரியுமா, எழுந்து முட்டி போட்டு சொல்லும் ஆண்டவரே அடிமை கேட்கிறேன் சொல்லுப்பா அப்படின்னு நினைவுகளை மாற்றுகிறார். நினைவுகள் மாறுகிறது. இப்போ அவன் சொல்கிறான், அதே மாதிரி ஆண்டவர் நான்காவது விசை கூப்பிடுகிறார். இப்போ முழங்கால் போட்டான், கண்ணை மூடனா, கையை கூப்பினா, சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன்னு சொன்னான். அந்த ஊழியக்காருக்கு நடக்க வேண்டிய, தேசத்துக்கு நடக்க வேண்டிய, இஸ்ரவேலுக்கு நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் அவனோடு கூட பேசினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் நினைவு தேவனோடு நினைக்கும் இணையும் போது உங்களோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். இதுவரையில் உங்கள் கூட பேசலையே, இதுக்காவது வருத்தப்பட்டீங்களா எப்போவாது? இதுவரையில் ஆண்டவர் உங்கள் கூட பேசலை. எப்போவாவது ஆண்டவர் தின் வருஷம் ஆச்சு எங்கூட பேசவே இல்லை. கிறிஸ்டின்னா அப்படி தாங்க, நாத்திகமான துணி கட்டிக்கின்னு நல்ல துணி கழிச்சு, நாத்திகம் மட்டும் குளிச்சா போதும், அப்போ ஒரு நல்ல எதனா ஒரு நல்ல துணி கட்டிக்கின்னு போய் தோத்திரம் தோத்திரம்னு கத்திக்கிட்டு வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விசுவாசியே கிடையாது. எப்பொழுதும் அது வீடாக இருந்தாலும் சரி, எங்கேயோ பயணமாக இருந்தாலும் சரி, நீ தூங்குகிற நேரமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நேரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எந்த நேரத்திலையும் எங்கூட பேச வல்லவர் என்று. உன் நினைவுகள் முழுக்க தேவனை சார்ந்திருக்குமானால் தேவன் உன்னோடு கூட பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுமா? வீடு சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சில் வந்து உட்காந்துக்கொன்னே குழம்பு வச்சேன், அப்புறம் உப்பு போட்டேனா என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம், நினைவு எதை நினச்சி பார்க்குறேன். இப்போ உப்பு போட்டனா இல்லையா, உப்புக்கு சப்புக்கு இல்லாத விஷயத்தை நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ நினைக்க வேண்டியது தான் சர்வ வல்லவரை, சாவாமை உள்ளவரை, துதிக்கு பாத்திரரை, அவரை நினைக்கிறத விட்டுட்டு நீ எதை நினச்சிக்கிட்டு இருக்க தெரியுமா? உப்பு சப்பு இல்லாத விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்க. உப்பு இல்லைனா போய் போட்டுக்குவோம், மிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்குவோம், இவ்வளோதானே. இதை வந்து ஆலயத்தில் நினச்சிட்டு இருக்கியா? இது உன் நினப்பா? இது உன் பொழப்பா? யோசித்து பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்னுடைய நினைவுகள் எதை பற்றியது? ஆண்டவர் வந்து ஆலயத்துக்கு வந்தேன், ஏதாவது செய்தி மூலமாக பேசுவாரா, பாடல் மூலமாக பேசுவாரா, சாட்சி மூலமாக பேசுவாரா, காணிக்கை மூலமாக பேசுவாரா, ஏதாவது ஒரு நேரத்தில் பேசுவாரா? கேட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு உனக்கு இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு தான் உங்களோட, அந்த தேவனுடைய நினைவு தான் உன்னோடு கூட பேச முடியும். என் நினைவும் அவர் நினைவும் ஒன்றா ஆகும்போது ஈஸியாக அவர்கிட்ட பேசலாம். ரெண்டு பேருக்கும் நினைவுகள் ஒன்றாவே ஆகலைன்னா எத்தனை ஜென்மமாக நீ விசுவாசியாக இருந்தாலும் உங்க கூட பேசவே முடியாது. அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு சிலர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் ஒன்று சொல்ல நினைப்பேன், அதே வார்த்தை இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நானும் இதை தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கூட அதுமாதிரி சந்திச்சிருப்பீங்க. அவங்க சொல்லலான்னு நீங்கள் சொல்லலான்னு நினைக்கிறத இன்னொரு எதிரி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஏ இன்னாடி இது, நான் இது தாண்டி சொல்ல நினச்சேன், பெண்ணாக இருந்தா ஆணாக இருந்தால் இப்படி, ஏ என்னடா நான் இது தாண்டா சொல்ல நினச்சேன் அப்படி நாம் இதை பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ அவங்க ரெண்டு பேர் நினைவு எப்படி இருக்கு? ஒரே நினைவாக இருக்கிறது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரே நினைவாக இருக்கிறதுனால இவங்க நினச்சதை அவர் பேசுகிறார். அப்படியானா உங்கள் நினைவும் தெய்வத்தினுடைய நினைவும் ஒன்றா இருக்குமானால் அவர் நினைக்கிறதை நீங்கள் பேச முடியும். அல்லேலூயா. நான் விசுவாசியா இருக்கிறேன், இயேசு ஏத்துக்கிட்டேன், நான் விசுவாசியா இருக்கிறேன், இயேசு ஏத்துக்கிட்டேன், என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் கூட பேசினியா? ஆண்டவர் கூட பேசினாரா? உன் நினைப்புலாம் என்ன, எதை குறிச்சிருக்கு? காலையில் எழுந்திரிச்ச உடனே உன் நினைப்பு என்ன? நைட்டு வந்து படுக்கும்போது உன் நினைப்பு என்ன? இந்த பகல் பூரா உன் நினைப்பு என்ன? எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தது நீங்கள் ஃபுல்லாக? உன் நினப்பு என்ன? நினப்பில் கொஞ்சம் கூட இயேசுவே இல்லை. அப்புறம் எப்படி உங்கள்கூட பேசுவார்? உன் நினைவு ஒருமனப்படும். அப்போ எப்படி உங்களோட ஆண்டரோட செயல்பாடு உனக்கு இருக்கும்? அருமையான தன்னுடைய பிள்ளைகளே, உங்கள் நினைவுகளை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷனுடைய நினைவும் தெய்வத்தினுடைய நினைவும் ஒன்று அல்ல. அவர் சொன்னார், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. ஏன் தெரியுமா? உன் நினைவு பூரா அக்கிரமம் நிறைஞ்சதாக இருக்கிறது, ஆசை நிறைஞ்சதாக இருக்கிறது, மற்றவர்களை கெடுக்கிறதான நினைவுகளாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா
பக்கத்தில் உட்காந்துங்கிறக்கும் பொடுவியே பார்ப்பாங்க, அப்படியே பார்ப்பாங்களா, அப்புறம் கொஞ்சம் நேரம் கை வச்சு கையை கை வைக்கிற மாதிரி வைப்பாங்களா, அப்படி தொட்டு அது என்ன அவ்வளோ நைஸாக இருக்குது அப்படி தடவி பார்ப்பாங்களா, அவங்களுக்கே தெரியாது பக்கத்தில் உட்காந்துங்களுக்கு, அவங்க நினைவுன்னா அவள் இப்படி புடவை கட்டிக்கிறாளேன்ற நினப்பு தான். நீ இயேசுவை பார்க்கணுன்ற நினப்பில் வரலையே அம்மா, அல்லேலூயா, பக்கத்தில் யார் என்ன பண்ணுறாங்கன்ற நினப்பில் தானே இருக்கிற, பக்கத்தில் எப்போவுமே நம்முடைய நினைவுகள் எல்லாம் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்காக அவ்வளோ தூரம் வந்த, அது என்ன பண்ணினே இருக்குது, எப்போ பார்த்தாலும் இதுக்காக வந்த, எப்போ பார்த்தாலும் அதுதான் அப்படியே சும்மா நிற்குத, அதுக்காக பார்க்க வந்த, நான் என் நினைவு இயேசுவை பற்றியதாக இருக்க வேண்டும், மற்றவங்கள பற்றி கவலைப்படாத, நீ ஜெபம் பண்ணினா அவங்கள சரிப்படுத்த தேவன் வல்லமையுள்ளாக இருக்கிறார், அவர் நினைவுகளையும் சரிப்படுத்த தேவன் வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறார், ஹல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நினைவுகளை அறிகிற தேவன், அவர் நினைவுகள் உன்னை கெடுப்பதற்காக அல்ல, அவர் நினைவுகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, அவர் நினைவுகள் உனக்கு தீங்கு செய்வதற்காக அல்ல, அவர் நினைவுகள் தீங்கானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், மனுஷன் நினைப்பு நினைக்கிற நினைப்பு வேற, அதை சொல்லுங்களேன், நினைப்பு தாண்டா உனக்கு பொழப்பு கெடுக்குது, நிறைய பேருடைய நினைப்பு தான் இன்றைக்கி பொழப்பு கெட்டு போயிருக்கிறாங்க, உங்கள் நினைப்பெல்லாம் இயேசுவை பற்றி தான் இருக்கலாம், ஒரு பக்தம் பானா, என் நினைப்பெல்லாம் நீங்கள் மட்டும்தான், அப்போ உங்கள் நினைப்பெல்லாம் அவர் மட்டும்தான், அந்த பாட்டு எனக்கு தெரியாது, அதனால் அந்த ஒரு வார்த்தை மட்டும், எங்கள் நினைப்பெல்லாம் நீங்கள் மட்டும்தான், அப்போ அந்த நினைப்பெல்லாம் நீங்கள் இயேசுவாக மாறணும், உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை குறித்த நினைப்பு, உன் ஆட்டு மாட்டை குறித்த நினைப்பு, உன் விவசாயத்தை குறித்த நினைப்பு, உன்னுடைய குடும்பத்தாரை குறித்த நினைப்பு, எப்போ இயேசுவை குறித்த நினைப்பு வந்ததே கிடையாது, அது வரவும் வராது, காரணம் உன் நினப்பு இன்னும் மாறலைங்கிறது தான், அல்லேலூயா, இன்றைக்காவது உங்கள் நினப்பை மாற்றுங்க, நினப்பை மாற்றி என்ன செய்யணும்னா நீங்கள் கூடி வரணும், தேவனை தொழுது கொள்ளணும், ஆராதனை செய்யணும், அடுத்தது ஜபம் பண்ணணும், அல்லேலூயா, தேவனுடைய நினைவுகள் உனக்கு தீமைக்கல்ல நன்மை சமாதானத்துக்கான நினைவுகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சபை கூடி வரும்போது சபை கூடி வர வேண்டும், சபை ஆராதனை செய்யும் போது நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், நீங்கள் சபை ஜபம் பண்ணும் பொழுது நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும், பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஜபம் பண்ணணும், இந்த ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஜபம் பண்ணுறதுக்கு, மற்ற இருக்கிற அத்தனை பேரும் ஜப் இது வரலாம், எத்தனை முறை நீங்கள் ஜபம் பண்ணியிருக்கீங்க, இல்லை எப்போவாவது நீங்கள் ஜபம் பண்ணியிருக்கிறீங்களா சபையில் அப்படின்னா ஜபம் பண்ணதே கிடையாது, ஏன் ஜபம் பண்ணுற நினப்பு வந்தால் தானே பண்ண முடியும், உன் நினப்பு பூரா எங்கே இருக்கு, அங்கங்கே பானை சட்டியில் தான் கிடக்கு, பானை சட்டியில் தான் கிடக்கு உங்கள் நினப்பெல்லாம், உங்கள் நினப்பு எங்கே இருக்கணும் தெரியுமா, ஜபத்துக்கு வந்தால் ஆண்டவர் உடனே நினைப்பாருங்க, ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க, உங்கள் நினப்பில் இருக்கிறதா அவர்கிட்ட சொல்கிறது தான், அப்பா இதை கொஞ்சம் நான் அந்த ஜப குறிப்பு சொன்னாங்கல்ல, அந்த அண்ணனுக்காக அக்காவுக்காக ஜபம் பண்ண சொன்னாங்கல்ல, அந்த அண்ணன் அக்காவை கொஞ்சம் கண் நோக்கி பாருங்கப்பா, அவங்க இன்னமும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இதே சாதாரணமாங்க அப்படியா இலக்கணத்தோடு தமிழ் உச்சரிப்போடு பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உங்கள் அப்பா கிட்டே எப்படி பேசியோ அதை போல் உங்கள் அப்பா ஏசப்பா கிட்ட பேசு, அதுதான் ஜபம், எத்தனை வருஷமாக வர என்னைக்காவது ஒரு நாள் ஜபம் பண்ணிக்கிறியா, ஆண்டர் கேட்பாரா மாட்டாரா, எத்தனை நாள் உனக்கு நான் எத்தனையோ நன்மை செய்தேன், ஒரு நாளாவது நீ சர்ச்சில் வாய் தந்து ஜெபம் பண்ணியிருப்பியா, வர உக்காடுற தூங்குற ஆமேன்னு சொல்கிற ஏந்து போய்கினே இருக்கிற என்ன நீ ஜெபம் இன்னத்துக்கு வந்தப்போ அப்படின்னு கேட்டாருன்னா, நான் கேட்கல இதெல்லாம் அவர் கேட்டாருன்னா என்ன பதில் சொல்லுவே, ஆண்டவரே ஆண்டவரே இப்படி அப்படி ஆண்டவரே அப்படி இப்படி ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் உன் நினைவுகளை அறிந்தவர் அவர்கிட்ட நீ போய் சொல்ல முடியாது, அல்லேலூயா, உனக்கு உள்ளையும் தெரியும் உனக்கு வெளியே என்னன்னு தெரியும் அவருக்கு, உன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதனால் நீ அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது, ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா நான் அப்படி பண்ணேன் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் உனக்கு கேட்கலை, ஆண்டவருக்கே கேட்கலன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு எவ்வளோ துணிகரம், ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் நீங்கள் கவனிக்கலை, அவங்க ஜெபம் பண்ணதை மட்டும் கேட்டீங்க, ஒருவேளை என்கிட்ட சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா, ஒவ்வொரு அசைவையும் அவர் அறிந்திருக்கிறார், அசைகிறதெல்லாம்
அவருக்கு தெரியாமல் அசையாது. அல்லேலூயா. அப்படியானா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கூடி வரணும், ஜபம் பண்ணணும், தொழுது கொள்ளணும், ஜபம் பண்ணணும். அப்படி ஜபம் பண்ணா உங்கள் ஜபத்துக்கு தேவன் நிச்சயம் பதில் கொடுப்பார். அவருடைய நினைவுகள் தீமைக்கான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கான நினைவுகள். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லலாமா? இன்னொரு முறை சொல்லலாமா? இப்போ நாம் இந்த நினைவுகளை குறித்து தொடர்ச்சியாக இதை இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போவேன் நான். ஆனால் நேரமானது வேகமாய் போய்கொண்டிருக்கிறபடியால் இந்த ரெண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று மனுஷனுடைய நினைவு, ரெண்டு தேவனுடைய நினைவு. இதை எப்படி சீர்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மனுஷனுடைய நினைவு. ஏசையா 55:8. இவ்வளோ நேரமா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். உங்கள் நினைவுகள் என் ஆண்டவருடைய நினைவுகள் அல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் நினைக்க மாட்டார். ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் நினைக்க மாட்டார். உங்கள் வழி மாதிரி அவர் வழி இல்லை. அப்போது நம்முடைய நினைவுகள் வேறு, அது எல்லாம் மாம்சத்துக்குரிய நினைவுகளாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:5. சீக்கிரமாக படிக்கணும், லேட் ஆகுது. அப்போது இங்கே ரெண்டாவது கவனிங்க, மனுஷனுடைய நினைவுகள் பொல்லாததாக இருக்கிறதாக வேதம் சொல்கிறது. முதல்ல உங்கள் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. ரெண்டாவது ஆதியாகமம் 6:5 அவன் இருதயத்தின் நினைவுகளும் தோற்றங்களும் நித்தமும் டெய்லி தினந்தோறும் என்னவாக இருக்குதுன்னா பொல்லாததாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8:21 வாசிங்க சீக்கிரமா. எட்டாம் அதிகாரம் 21:21. அல்லேலூயா. கவனிங்க, 8:21 மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சின்ன வயசுலேருந்து சாவற வரல அவன் நினைப்பு பொல்லாததை தான் இருக்கிறது. மாற்ற முடியறது கிடையாது, மாற்றதே கிடையாது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நீ இயேசுவோடு கூட சேர்ந்து இயேசுவோடு கூட இணைந்து நீங்கள் மாறும்போது உங்கள் இருதயத்தின் நினைவு மாறும், இல்லைன்னா மாறவே மாறாது. முதல் பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்ன நினச்சதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று இயேசையா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவன் இருதயம் எண்ணமும் நினைவும் தோற்றமும் தினந்தோறும் பொல்லாததாக இருக்கிறது. அடுத்தது ஆதியாகமம் 8:21 மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிதுன்னா, சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரலாம் அவனுடைய நினைவு பொல்லாததாக இருக்கிறது என்று பார்த்தோம். 1 Kings 18:21 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களுக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய நினைவுகள் எல்லாம் நேராக போகிறதே கிடையாது, அங்கங்கே உட்காந்து உட்காந்து எழுந்து போகிறது தான். ஒன்று தெய்வனா இயேசு தெய்வனான்னு ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா விட்டு தொலைங்க.
கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் விட்டுறீங்க, கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணுறீங்க, கொஞ்ச நேரம் விட்டுறீங்க, கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணுறீங்க. இதுதான் சொல்கிறாரு, மனிதனுடைய நினைவுகள் குந்தி குந்தி நடக்கிறதாக இருக்கிறது, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகிறதே கிடையாது. அப்போது மனிதனுடைய நினைவுகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். மனுஷனுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. அவன் இருதயத்தின் நினைவும் தோற்றமும் நித்தம் பொல்லாததாக இருக்கிறது. அவன் நினைவுகளின் இருதயத்தின் நினைவுகள் சிறு வயது தொன்று பெரு வயது வரையிலும் பொல்லாததாக இருக்கிறது. நீங்கள் எந்த மட்டும் இன்னும் குந்தி குந்தி நடந்துகிட்டு இருப்பீங்க, உங்கள் நினைவுகள் எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் இன்னும் குந்தி குந்தி நடப்பீங்க? ஒன்று இயேசு தெய்வமானால் அவரை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை பிசாசு தெய்வமானால் அவனை ஃபாலோ பண்ணுங்கள் என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் 18 நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 10:4 வசனத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதுதான். அல்லேலூயா. தேவனை தேடாதவங்க காரணம், தேவனை தேடாதவங்க ஏன்பா தேவனை தேட மாட்டீங்கன்னா, அவனுக்கு ரொம்ப கர்வம் பிடிச்சிருக்கிறான், அவன் கர்வம் பிடிச்ச அந்த வசந்த பாருங்களேன், தன் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவெல்லாம் தெய்வம் தெய்வம்னு ஒன்று கிடையாதுப்பா, சும்மா தேவன் இல்லை என்று சொல்லுகிறது தான் அவனுடைய நினைவாக இருக்கிறது. ஒரு சிலருடைய நினைவு என்னென்னா, அவங்களுடைய இருதயத்தில் கர்வம் இருக்கிறதுனால, கடவுள் வந்து கடவுளை வந்து மனுஷன்தான் படைத்தான், மனுஷனை கடவுள் படைக்கலை, மனுஷன்தான் கடவுளை படைத்தான். அம்மா ஒருவேளை அவங்க ஆராதிக்கிற கல் மண்ணையும் மனுஷன்தான் படைத்தான், ஆனால் நான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை எந்த கொம்பனாலையும் படைத்து விட முடியாது. அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன். அவங்க ஆராதிக்கிற சாணியை பிடிச்சி வச்சு கடவுள் சொன்னாங்கன்னா அதான் மனுஷன் படித்தான், கல்லை உருவாக்கி கடவுள் சொன்னால் அதை மனுஷன் படித்தான், போட்டாவில் வரைஞ்சி அதை மனுஷன் கடவுள்னு சொன்னால் அதை மனுஷன் வரைஞ்சான். ஏன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. வானமும் பூமியும் மாறும், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது என்று சொன்ன ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இல்லைன்னு சொல்லி ஒருத்தனும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. துன்மார்க்க ஏன் தேவன் இல்லைன்னு சொல்கிறான், அவன் இருதயத்திலே கர்வம் நினைத்திருக்கிறதுனாலே, கர்வம் நிறைந்திருக்கிறதுனாலே அவன் தெய்வம் இல்லை என்று சொல்கிறான். நீதிமொழிகள் 12:5 நீதிமான் நினைவுகள் நியாயமான நினைவுகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம பார்த்த நினைவுகள் இதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் நான் சின்ன ஒரு சிலது மட்டும் டைமுக்கு முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு சிலது மட்டும் எடுத்தேன். இப்போ கவனிச்சிக்கங்க, நான் சொன்ன மனுஷனுடைய நினைவுகளை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். மனுஷனுடைய நினைவுகளும் தெய்வத்தினுடைய நினைவுகளும் ஒன்றல்ல. அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமும் நினைவுகளும் தோற்றங்களும் நித்தமும் தினம் 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 பொல்லாததாக இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்களா, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பெரியவனாகிறவரிலும் பொல்லாததாக இருக்கிறது. எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளோட குந்தி குந்தி நடப்பீங்க, கர்த்தர் தெய்வமான அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமான அவனை பின்பற்றுங்க என்று சொல்லி குந்தி குந்தி நடக்காதபடி உங்கள் நினைவுகளை சரிப்படுத்தும்படியாக சொல்லுகிறார். துன்மார்க்கன் அவன் கர்வத்தின் நினைவினாலே தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். நீதிமான் நினைவுகள் நியாயமானவைகள். அல்லேலூயா. நீங்கள் நீதிமான்களாக இருந்தால் உங்கள் நினைவுகள் நிச்சயமாய் நியாயமான நினைவுகளாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம மனுஷனுடைய நினைவுகளை நான் உங்களுக்கு வசனத்தெல்லாம் சொல்லிட்டேன், வசனத்தெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, அந்த வசனம் மறுபடியும் எடுத்து அந்த உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட விளக்கம் தேவன் அதில் கொடுத்தாலும் கொடுப்பார். ஏன்னா வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது தேவன் வசனங்களோடு கூடங்களோடு பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக தேவனுடைய நினைவுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 33:11 மறுபடியும் இப்போ இவ்வளோ நேரம் மனுஷனுடைய இருதயத்தை பார்த்தோம். அதில் என்னன்னு பார்த்தோம், ஒரு நேரத்தில் நினைக்கிற மாதிரி இன்னொரு நேரத்தில் நினைக்க மாட்டான்னு பார்த்தோம். அவன் நினைவும் தோற்றமும் தினந்தோறும் பொல்லாததாக இருக்கும்னு பார்த்தோம். அவன் சின்ன வயசுலேருந்தே பொல்லாதவனாக தான் இருக்கிறான்னு பார்த்தோம். அவன் துன்மார்க்கம் கர்வத்தினாலே தேவனை தேட மாட்டான்னு பார்த்தோம்.
இன்னொருத்த சில நேரத்தில் நம்ம சரியாக ஆரம்பித்தோம்னா அந்த முடிக்கிற இடத்துக்கு போக மாட்டோம். வழியாரோ உட்காந்து வந்து போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, ஜெபிக்கலாமா வேணாமா, பைபிள் படிக்கலாமா வேணாமா, படிக்கத்தந்தா படி, இல்லைன்னா விட்டுரு. இந்த ரெண்டு நினைவோடு கூட இருக்காதே. இந்த ஒரு ஒரு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பழமொழி, ஒருத்தன் ஏர் ஓட்டினானா, கைனி ஏர் ஓட்டிட்டு அடுத்த வேலைக்கு பார்க்கணும், ஒரு ஊர் மாமியார் வீட்டுக்கு போகிறத இருந்துச்சான். என்ன பண்ணனா, ரெண்டு ஒரு ஏர் ஓட்டினா சீக்கிரம் போக முடியாதுன்னு சொல்லி ரெண்டு மாட்டை கட்டி ரெண்டு ஏர் பூட்டிட்டானான். ரெண்டு ஏர் ஓட்டினா சீக்கிரம் போயிடலாம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஏர் கட்டிட்டான். என்ன பண்ணுறான், இந்த மாடு முன்னே நிற்குது, அந்த மாடு அந்த அந்த ஏர் மாடு முன்னே நிற்குது, இந்த ஏர் மாடு பின்னாடி நிற்குது. இவன் என்ன பண்ணான், இந்த ஏர் மாட்டை ஓட்டி போய் நேராக ஒரு சால் ஓட்டியாந்து ஒரு 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 சுற்று ஓட்டியாந்து இந்த மாட்டு பல நிறுத்தினான். திபு திபுன்னு ஓடி போய் அதை பிடிச்சின்னு அத்தை சுற்றினேன், அதை ஒரு சுற்று ஓட்டியாந்தான். திருப்பி இதை விட்டுட்டு திருப்பி இது மேலே தான் நிறுத்திட்டு இதை சுற்றின்னு ஓடினான். இந்த ஒரு மாட்டு ஓட்டுற உழவு தான் அதில் ஓட்டியிருக்கான், ரெண்டு மாட்டு உழவு அதில் ஓட்டலை. அதில் என்னன்னா, இதுக்கும் அதுக்கும் நடந்தான் பாரு, அதில் நேரம் ஆகிப்போச்சு. 8 மணி பஸ்ஸை பிடிக்க வேண்டியவன், 10 மணி ஆச்சு பஸ்ஸை பிடிக்கல. மனைவி சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் எதுக்கியா பொண்டாட்டி, உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி, ஒரு ஏருக்கு ரெண்டு ஏராக ஓட்டி போய் ஓட்டினியே, அவனுக்கு தான் தெரியும் அந்த ரெண்டு ஏர் ஓட்டுறது என்னன்னு. ரெண்டு ஏர் ஓட்டுறதுல அவன் ஓட்டி முடிச்சதான் தெரியும் அவனுக்கு. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் ரெண்டு ஏர் ஓட்டின்னு இருக்கிறாங்க, இதை ஓட்டி விட்டுட்டு அதை ஓட்டுறதான், இதை ஓட்டி விட்டு அதை ஓட்டுறதான். சொல்கிறேன், ஊர் போய் சேர மாட்டிங்க, பரலோகம் போய் சேர மாட்டிங்க. ஒன்று இயேசு தெய்வம்னா இயேசுவை பிடிச்சிக்கோ, இல்லை வேறு எதுனா தெய்வம்னா அதை பிடிச்சிக்கோ. இதையும் அதையும் ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு தூக்கின்னு இருக்காதே. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சு, ஆற்றுலையும் சேத்துலையும் வச்சு ரப்புட்டு ரெண்டுத்துல நடுவில் விழுந்து போயிடாத. தெய்வம்னா தெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோ. நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. என்னங்க, நீங்கள் போதும், வேறு எதுவும் தேவையில்லை, உங்கள் சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. இதுதான் நம்ம நினைவாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ அடுத்தது நாம் தெய்வத்தினுடைய நினைவுகளை கொஞ்சம் ஒரு சில வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். அதில் சங்கீதக்காரன் சொல்கிறார் 33:11, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாய், அவருடைய நினைவு இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையும் நிலை நிற்கும். அல்லேலூயா. என்றைக்கும் அவர் நினைவுகள் மாறவே மாறாது. உன் மேலே உன்னை ஆசீர்வதிக்கணும்னு மனசு வச்சிட்டார்னா, சி இது ஒரு ஆம்பளியா, இது ஒரு பொம்பளியான்னு நம்ம பேசுகிற மாதிரி பேச மாட்டார். இவெல்லாம் ஒரு ஆம்பளியா, இவெல்லாம் ஒரு பொம்பளியான்னு நாம் மாற்றுற மாதிரி அவர் மாற்றிக்கிடவே மாட்டார். ஏன் தெரியுமா, அவர் தான் தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. எப்போ சொன்னாருங்க இஸ்ரவேலே, இஸ்ரவேலை சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். இன்றைக்கி இஸ்ரவேலில் இல்லாத நீ கூட இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார்னு பிடிச்சின்னு தொங்குறியே, எதுக்காக தெரியுமா, அவர் வாக்கு தத்தம் பண்ணார், வாக்கு மாறாமல் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலை நானும் வந்து சேர்ந்துக்கிட்டேன். இன்னைக்கு இந்த இஸ்ரவேலை கொடுத்த வாக்குத்தத்தை நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன். அந்த இஸ்ரவேலின் தேவனை என் சொந்த தெய்வமாய் மாற்றிக்கொண்டேன். நான் பிறக்கும் போது கிறிஸ்தவன் கிடையாது, எதோ கல் மண்ணெல்லாம் கடவுளாக கும்பிட்டவன் நான், எதோ சாமின்னு சொன்னாங்க அதெல்லாம் கும்பிட்டேன், அங்கெல்லாம் ஓடினேன், மைல் கணக்கு தூரமாக நடந்துலாம் போயிருக்கிறேன், விரதமெல்லாம் இருந்திருக்கிறேன், எதுவும் எனக்கு என்னை நடத்தலை, ஆசீர்வதிக்கலை, என் இயேசு மட்டும்தான் என்னை நினைத்தார். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், சங்கீதம் 40:17. அல்லேலூயா. சொல்லாமா, நான் ரொம்ப ஏழைங்க, எனக்கு படிக்க தெரியாதுங்க, நான் ஒரு அப்பாவிங்க, எனக்கு ஒன்றும் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியாதுங்க, ஏதோ வேறு குத்து மதிப்பாக வாழ்ந்தங்க அப்படின்னு சொல்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் ஒன்றுக்கும் வழி தெரியாதவன், கர்த்தரோ
என்மேல் நினைவாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஐயா நான் படிக்காதவையா, எனக்கு முன்னுக்கு பின்னுக்கு வித்தியாசம் தெரியாது ஐயா, எனக்கு வழி தெரியாது ஐயா, பேதையா, ஏதோ புத்தி இல்லாத இருக்கிறையா அப்படின்னு ஒரு வேளை நீ சொல்லுவேனா? உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரோ கர்த்தரோ என் மேல், ஆமென் அல்லேலூயா, கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார், என் தேவரீர் என் துணையும், என்னை அவர் உங்களை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். இல்லையே சொல்லம்மா, அவர் உங்களுக்கு துணையும் உங்களை விடுவிக்கிறவருமா. அவர் நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா, உங்கள் துணையாக நிற்கணும், உங்களை விடுவிக்கணும், அதுதான் அவருடைய நினப்பு. உன் நினப்பு எதை பற்றி இருக்கு? ஆண்டவரா, இந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர், ஒரு அம்மா தாலி எங்கே கைண்டு விழுச்சுனே தெரியாது. இவங்க அவங்க வீட்டுக்காரரை பார்த்தோடனே தாலியை பார்த்தாங்க, தாலியை காணோம், பக்குன்னு தூக்கி போட்டுச்சு, அப்படியே சேலையெல்லாம் அப்படி மறைச்சாங்க. இது கதை இல்லை, உண்மை. கைனி என்ன போய் தேடுறாங்க, படுத்தேட்டில் தேடுறாங்க, வந்து அவங்க நடந்து போன வழியெல்லாம் தேடுறாங்க. பால் கறக்க காலையில் மாட்டு ஓட்டி போனாங்க பாரு, அந்த இடத்துலாம் அந்த வழியே பொறுமையாக தேடி போனாங்க. பால் கறக்கிற இடத்துல அந்த எங்கே உட்காந்து கறந்தாங்களோ அங்கே கைண்டு போய் கிடக்குது. கைண்டு பாலை தாலி கைண்டு கீழே ஒரு அளவுக்கு பால் கறந்தாங்க இவங்க. அதுபோல் இன்றைக்கி நிறைய பேருக்கு புருஷனை பார்த்தா தான் தாலிக்கிற ஞாபகமே வருன்ற மாதிரி சில பேருக்கு சேசநாதர் எப்போவாது பார்க்கும்போது தான் ஞாபகம் வரும். அது இல்லைங்க உண்மையான பதிபக்தி. புருஷனை பார்த்தா தான் தாலி இருக்கிற ஞாபகம் வருதுன்னா அது பதிபக்தி கிடையாது. எப்போவும் எனக்கு எனக்கு ஒரு துணை துணைவா மணவாளன் இருக்கிறார், எனக்கு ஒரு மனவாட்டி இருக்கிறார் என்ற நினைப்போடு வாழறது தான் பதிபக்தி உள்ளவங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் கவனித்து பாருங்களேன், மூன்றாவதாக சங்கீதம் 78:35. தேவன் எனக்கு கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் எனக்கு மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், அவரை கண்மலையாகவும் அவரை மீட்பராகவும் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போது முதல் வசனங்களில் சொன்னேன் மனுஷனுடைய நினைவுகளை குறித்து சொன்னேன், இரண்டாவது சொன்னேன் தேவனுடைய நினைவுகளை குறித்து சொன்னேன். இப்போது நாம் எப்படி இதை சரிப்படுத்துறது, நம்முடைய நினைவை எப்படி சரிப்படுத்த முடியும், இதெல்லாம் சரிப்படுத்த முடியுமா முடியாதா, நம்முடைய நினைவுகளை ஒழுங்குபடுத்த முடியுமா முடியாதா? முடியுமா? சரி நீங்களே ஒரு வழி சொல்லுங்களேன். அப்போ நாங்கள் வழி சொல்கிறதா, நீ ஏன் பிரசங்கம் பண்ணிங்கிற அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது என் காதில். ஆனாலும் நானே சொல்லிடுறேன், வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14:72. ஆமேன் அல்லேலூயா சொல்லலாமா. நம்ம நினைவுகளை எப்படி சரிப்படுத்துவது, நம்முடைய நினைவுகளை எப்படி சரிப்படுத்துவது அப்படின்னு சொன்னால், தேவனை குறித்த ஒரு பக்தி. நீங்கள் இயேசுவை பற்றி நினச்சி பாருங்களேன், அவர் உங்கள் வீட்டில் உங்களுக்காக யாராவது சாக துணிவாங்களா, உங்களுக்காக யாராவது செத்து போக வருவாங்களா, உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பொண்டாட்டி புருஷன் பிள்ளைங்க ஒருத்தரும் சாக மாட்டாங்க. ஒருவேளை நான் அவங்களுக்கு சாவடிக்கலன்னு பார்த்தா என்ன அவங்க சாவடிச்சிடுவாங்க, வயசான உனக்கே இவ்வளோ திமிரு இருக்குதான்னு சொல்லி ஒரே குத்து குத்தி உங்களை சாவடிச்சிடுவாங்க. ஏன்னா உனக்காக யாரும் சாக மாட்டாங்க, ஆனால் நீ யார், உனக்காக அவர் செத்தார். அல்லேலூயா. இப்போ நீ நல்லா கவனிங்க, இப்போ பேதுரு இயேசு கிறிஸ்துவுடைய சீடர், முக்கியமான சீடர். அவனுக்கு பார்த்தவொடனே சொன்னார் இவனுக்கு பாறை போன்றவன் பேர் வச்சார். பேதுருனா பாறை போன்ற. அந்த பசங்களை கொஞ்சம் நடக்க விடாமல் பேச விடாமல் பார்த்துக்குங்க, இந்த வழியை பொது வழி கிடையாது, இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னேன்.
பசங்க இந்த வழியில் போகிறத நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, நீங்களும் இந்த வழியை பயன்படுத்துகிறீங்க. சொன்னதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். செய்தி ஏன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அதனால் நிறுத்தி சொல்லவும் முடியாத இருக்கிறோம். இப்போ இதில் இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். அதனால் கவனமாய் கவனிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உடன் இங்கே கவனிங்க, பேதுரு அவருக்கு கூட இருந்த சீஷர்கள் சொன்னார், கடைசி நேரத்தில் சொன்னார், எல்லாரும் என்னை விட்டு போயிடுவீங்க, நான் தனித்து விடப்படுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ பேதுரு சொன்னான், ஆண்டவரே இவங்க எல்லாரும் போனால் கூட நான் போக மாட்டேன், உனக்காக சாகவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா பேதுரு, நீ தான் என்ன இன்னைக்கு ரெண்டு வாரம் சேவல் கூத்துக்குள்ள மூணு முறை என்னை தெரியாதுன்னு சொல்ல போகிறாரு. ஆண்டவரே நான் அப்படி செய்வேன்னு உங்கள் எண்ணம்மா அப்படிங்கிறான். இல்லைப்பா நீ அப்படி தான் செய்ய போகிற அப்படின்னா, ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான், நீ என்ன பண்ண போகிற, நான் தெரியாதுன்னு மறுதளிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அதெல்லாம் பாட்ட முடியாது, நான் மறுதளிக்க மாட்டேன், செத்தாலும் சாவும் நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதே போல் என்னாச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவ பிடிச்சி போயிட்டாங்க, பயங்கரமாக தண்டிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, முள்முடி சுட்டுறாங்க, இன்னொன்னமோ பண்ணுறாங்க. வெளியே இருக்கிறான் ஒரு வேலைக்காரி கேட்குறான், நீ நசரேயனாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தல்ல? இல்லை இல்லை, அது யார் எனக்கு தெரியாது. யாருக்கு? யாருக்குங்க? வேலைக்காரிக்கு சொல்கிறாங்க அவன். அடுத்தது ஒரு போர் சேவகன், ஏப்பா உன்ன நான் அந்த கெச்சமன தோட்டத்தில் பார்த்த மாதிரி இருக்க, அது யாரும் எனக்கு தெரியாது, வேற யாருன்னா பார்த்துருப்பேன். இல்லை இல்லை, உன் பேச்சும் நடையும், நீ கலிலே இருந்தானே, உன் பேச்சு தெரியுதே. சேச்சே அந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாது. பாருங்க இப்போ எப்படி சொல்லிட்டான், அந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். மூன்றாவது முறை மறுபடியும் ஒரு வேலைக்காரி வரா, எதற்கு அவன் சொல்லிட்டு இப்படி நடந்து போகும்போது, இருப்பா இரு, நீ இங்கே ஆள் இல்லையே, ஓ இயேசுவா கூட வந்தவன்ல நீ அப்படின்னா, சத்தியமாக அந்த ஆள் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சபிக்க ஆரம்பிச்சிட்டான். இயேசுவை சபிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் எத்தனை பேர் அது மாதிரி இருக்கீங்க? நீங்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை நம்பலாமா? செத்தாலும் சாகணும், இயேசுவை சபிக்கிறவங்கள மாறிடக்கூடாது. வாழறது ஒரு முறைங்க, இயேசுவோடு வாழ்ந்துட்டு போவோம், அவரை சபிச்சிட்ட பேர் ஏன் வாழப்போற நீ? அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இப்போ இந்த இடத்துல நாம் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், என்ன காரணத்தை இங்கே சொல்லப்படுதுன்னா, பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை மனதில் கொண்டு அந்த பாவத்தை கசந்து கொண்டு. தம்பி இந்த வழி போகக்கூடாதுப்பா, அந்த வழி போ, டோர் அங்கே இருக்குல்ல. சரி கவனிங்க, பாவத்தை குறித்த உணர்வு அடைந்து பாவத்தை குறித்த சிந்தனை வந்து நாம் ஒவ்வொரு நாளும் மனம் கசைந்து பாவ அறிக்கை செய்து ஜபம் பண்ணும் பொழுது உன் பாவங்களை எல்லாம் தேவன் மன்னித்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எப்படிங்க நம்ம ஆண்டவரோடு சேர முடியும்னா, ஒவ்வொரு நாளும் நான் பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஆமென், அல்லேலூயா. நீர் இரக்கம் பெறணும்னா அறிக்கை செய்யணும், விட்டு மனம் ஒவ்வொரு நாளும் என் மரணத்தை குறித்து தேவன் எனக்காக செய்த தியாகத்தை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அம்மா புதுசாக ஒரு ஜெபம் பண்ணிக்க வந்துச்சு. நான் சொன்னேன், ஐயா எனக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ரட்சிக்கப்படாத அம்மா, கிறிஸ்துவ அம்மா கிடையாது, இயேசு இதுவரை தெரியாத அம்மா. சாமி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், சர்ச்சுக்கு வந்து நாங்கள் ஜெபம் பண்ணிங்கிருக்கும்போது நீ வந்து உக்காந்து உன் மனசில் கருத்தெல்லாம் நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடுன்னு சொல்லி விட்டேன். அது ரெண்டு நாளாக வந்தது, நேற்று வந்தது, இன்றைக்கி வந்தது. ரெண்டு நாளாக உட்காந்து வந்து சேரில் எட்டு பின்னால் போட்டு உட்காந்துன்னு அப்படியே கண்ணு தார தாரையாக தண்ணி வருது, என்ன ஜெபம் பண்ணிக்கிதோ தெரியல. யோசித்து பாருங்களேன், அப்போது அந்த மனம் கசைந்து தேவனிடத்தில் சொல்லுகிற அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் பலன் உண்டு. அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வார்த்தை வசனத்தை படிக்கலாம், மத்தேயு 5:23. சீக்கிரமா படிங்க. இங்க ரெண்டாவது கவனிங்க, அந்த வசனம் தொடர்ச்சியா படிக்கும் போது நீ அந்த காணிக்கையை வச்சுட்டு போய் முதல்ல அவங்ககிட்ட ஒப்புரவாகு அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கறோம்.
அதுக்கு அடுத்த வசனம் 1:21-24 படிக்கும்போது நீ முதல்ல அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நல்லா கவனிச்சிக்கங்களேன், அவங்க உன்ன மன்னிக்கிறாங்களோ இல்லையோ. சில பேர் மன்னிப்பாங்க, என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா மன்னிச்சிருவாங்க. சில பேர் மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, நீ மன்னிக்கப்பட்டு விட வேண்டும். அல்லேலூயா. நீ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லை, தேவன் பார்க்குறார். நீ மனம் மாறி மன்னிப்பு கேட்கும்போது, அவங்களோட கூட ஒப்புரவாகும்போது தேவன் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நினைவுகளை கவனிங்க. ரெண்டாவது நம்ம முதல் வந்து என்னென்னா, ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் கசிந்து ஆண்டவரோடு கூட ஜபம் பண்ண வேண்டும். இரண்டாவது, மன்னிப்படைந்து விட்டேன் என்கிற நிச்சயத்தோடு ஜபம் பண்ண வேண்டும். ஆண்டர்கிட்ட வந்துட்டேன், ஒருத்த மேலே எனக்கு இருக்கிற வயிற்றுல வயிறு எரியுது, அவனை பார்த்தாவே அவன் எப்போ சாவான்னு நினைக்கிறேன் தோணுதுன்னு சொன்னால், கடைசி வரல உன் ஜபம் கேட்கப்படவே படாது. என்ன சொன்னாலும் நான் செய்வேங்க, என்ன சொன்னாலும் செய்வேன். என்னை எரி நெருப்பில் எகிரி குச்சிருன்னு கூட குச்சிட்டு சொன்னால் கூட குச்சிருவேன். அதை போறாப்பாரு, அவளை மட்டும் மன்னிக்க சொல்லாதீங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன். நெருப்பில் குச்சி எரிஞ்சு போகிறதுக்கே ஒத்துக்கிறேன், ஆனால் மன்னிக்க ஒத்துக்க மாட்டியா? என்னங்க இது சொல்கிறது, இதெல்லாம் லாஜிக் இருக்கா பாரு. நான் எரிஞ்சு சாம்பல் ஆகிறது கூட ஒத்துக்கிறையா? அவளை மட்டும் மன்னிக்க மாட்டேன். அவள் எங்கே இங்கே இருக்கிறாவோ, எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அவளை பார்க்கும்போதெல்லாம் அங்கே அவள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா, அப்போ ஏசு எங்கே இருக்கிறாரு? இல்லை தானே, இங்கே அவள் எரிஞ்சிக்கின்னு இருக்கிறாள், இங்கே அவன் எரிஞ்சிக்கின்னு இருக்கிறானே, அப்போ ஏசு எப்போ அங்கே இருப்பார்? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்கள் தான் அந்த ஆலயம், தேவன் இங்கே ஆலயமாக வச்சுருக்கிறாரு. அந்த ஆலயம் பற்றி எரிதுன்னு அவர் எங்கே இருப்பார் அங்கே? ஆமென். இரண்டாவதாக, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு நிச்சயம் வேண்டும். எனக்கு யாரோட பகை இல்லைப்பா. அல்லேலூயா. என்ன பகைக்கிறாங்கன்னா அதை பற்றி நான் கவலைப்படலைப்பா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சிலுமிஷம் பண்ணுறது நான் யாருக்கும் பிரச்சனை பண்ணல, போய் கிள்ளிட்டு வந்துடுறது நான் யாருக்கும் பிரச்சனை பண்ணுறது கிடையாது. நீ தான் கிள்ளிட்டு வந்தியப்போ பிடிச்சி ஒரு திருவு திருட்டு வந்தால் உன் மேலே கோபமாக இருக்க மாட்டாங்களா? நீ எதுவும் பண்ணாமல் நீ மன நீ எதுவும் பண்ணாமல் இருந்து உன் மேலே கோபமாக இருக்கிறாங்களா? அதை பற்றி கவலைப்படாத. நீ ஒவ்வொரு முறையும் க திருவுற மாதிரி சொல்கிறிய, ஒரு சொல்கிற வார்த்தை சில பேர் பார்த்திங்கன்னா ஐயோ அவங்க பேசும்போது கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. சில பேர் இருக்காங்க, சில பேர் கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க, வாயை திறந்தால் அதான் வரும், கெட்ட வார்த்தை தான் வரும். ஒரு சிலர் கெட்ட வார்த்தையாக பேச மாட்டாங்க, ஆனால் ஒரு சிலர் பேசுனாங்கன்னா அப்படியே தூக்கு போட்டே செத்துக்கலாம். அவங்க பேசுறத கேட்குறத விட தூக்கு போட்டே செத்துக்கலாம். அப்படி கேட்பாங்க, அப்படியே உள்ளத்தில் குத்துற மாதிரி கேட்பாங்க. கத்தி எடுத்து குத்துறா கூட நோவாதுங்க, இவங்க குத்தத்து நோவும், அது மாதிரி கேட்பாங்க. சில பேர் சிரிச்சுக்கினே, நீ பொறுக்கியாமே என்னவா பொறுக்கின்னு சொல்கிறாங்களாம், அது எப்படி சொன்னால் கோவம் வராதான்? சிரிச்சிக்கினா, அம்மா ஐயா நீ சிரிச்சிக்கின்னு சொன்னாலும் பொறுக்குதான், சிரிக்காமல் சொன்னாலும் பொறுக்குதான். அவங்க புரியமில்ல, உனக்கு எவ்வளோ புரியும் போது அவங்களுக்கு கொஞ்சமாவது புரியாதா? நீ உன்னை பொறுக்கின்னு சொன்னாங்க பரவாயில்லையே, நீ ரொம்ப பொறுக்கியாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, உன்னை தெரிஞ்சிக்க, நீ அவங்கள பொறுக்கின்னு சொல்லலை, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நீ விரோதிக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. மற்றவங்களை பற்றி திட்டுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா, உரிமை இல்லையா? ஏன் இல்லை? ஆண்டவர் உள்ளே இருக்கிறாரா, அவரை தூக்கி வெளியே வச்சுட்டு பித்திட்டு உள்ளே இருக்கிற ஆண்டவரை அபிஷேகம் ஞானசாரம் எடுத்தி அப்போ ஆண்டவர் உள்ளே கூட தூக்கி வச்சுக்கினியே, ஏன் வச்சுக்கின? ஆண்டவர் வேணும்ல, அவர் வேணும்னா அதெல்லாம் வேணான்னு விடு, அது வேணும்னா ஆண்டவரை வேணான்னு விட்டுட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. மூன்றாவதாக, மத்தேயு 16:10, ஏழு அப்பங்களில் 4000 பங்குதையும் மீதியானதை எத்தனை குழைகளில் எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவர் செய்த நன்மைகளை அனுதினம் தியானிக்கணும். எதை நினைக்கணும்? அவர் செய்த நன்மைகளை நினச்சி பாருங்கள். ஒன்று, இந்த மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஆண்டவருடைய நினைவு உங்கள் நினைவு ஒன்றா ஆகணும்னா, ஒன்று
அவர் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து மனம் கசைந்து ஜெபம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். ரெண்டாவது மன்னிப்பை, பாவ மன்னிப்பை அடைந்து விட்டேன் என்கிற நம்பிக்கை வேண்டும். மூன்றாவது அவர் செய்த நன்மைகளை அனுதினம் நினைவு கூர்ந்து சொல்லி 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 பாடி 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 ஜெபிச்சு 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 நினைவு கூறும் பொழுது நாம் இவைகளை அகற்றி நம்முடைய நினைவுகள், அந்த அக்கிரமமான நினைவுகள், பொல்லாத நினைவுகள், மனுஷனுடைய நினைவுகள், உங்கள் நினைவுகள் கிடையாது, மனுஷனுடைய, மனுஷனாக பிறந்த அத்தனை பேருடைய நினைவும் சிறு வயது முதிர்ந்து பொல்லாததாக இருக்கிறது. அதை தேவன் மாற்றி உன் நினைவுகளை தேவ நினைவுகளாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா?